அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 2 இயல் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3வது இயல் பார்க்க போகிறோம். இயல் மூன்றில் முக்கியமான பாடல், முக்கியமான காப்பியம், என்ன காப்பியம் அப்படின்னா மணிமேகலை. இந்த காப்பியம் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புது புத்தகத்தில் இந்த 9ஆம் வகுப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த 9ஆம் வகுப்பில் படிச்சிட்டிங்கன்னா மணிமேகலைங்கிற காப்பியம் ஃபுல்லாக என்ன செஞ்சிருன்னா முடிஞ்சிடும், சரிங்களா? சரி, இப்போ மணிமேகலைங்கிற காப்பியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மணிமேகலை அப்படிங்கிறது என்ன? தமிழ் இலக்கியத்தில் பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. பெருங்காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள் எத்தனை அப்படின்னா 5 சொல்லுவாங்க. பெருங்காப்பியங்கள் எத்தனை? 5. 5 பெருங்காப்பியங்கள் அப்படி சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படி சொல்லி மொத்தம் எத்தனை காப்பியங்கள் இருக்குன்னா 5 காப்பியம். இந்த 5 காப்பியத்தில் நம்ம எத்தனாவது காப்பியத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2வது காப்பியம், மணிமேகலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மணிமேகலை என்பது சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்துடன் தொடர்புடையது. மணிமேகலை என்பது சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்துடன் தொடர்புடையது. எனவே சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை எப்படி பேசுகிறாங்க? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்கன்னா பேசுகிறாங்க, சரிங்களா? இதில் இந்த சிலப்பதிகாரத்தோட கதை மாந்தர்களும் மணிமேகலையுடைய கதை மாந்தர்களுக்கும் தொடர்பு இருக்குது. அதாவது சிலப்பதிகாரத்துடைய கதை மாந்தர்களாக இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி, இந்த கோவலன் கண்ணகி ரெண்டு பேரும் திருமணம் முடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்தில் கோவலன் என்பவர் கண்ணகி விட்டு பிரிந்து ஆடல் அரசி, நாட்டிய மங்கை, நடன பேரொளி, நடன சூறாவளின்னு சொல்லப்பட்ட மாதவி மீது காதல் கொண்டு தன்னுடைய கண்ணகின்னு சொல்லப்பட்ட மனைவியை விட்டுட்டு மாதவி கூட வாழ்கிறாரு. அப்படி மாதவி கூட வாழும் பொழுது அந்த மாதவிக்கும் கோவலனுக்கும் மகளாக பிறந்தது தான் மணிமேகலா. அந்த மணிமேகலுடைய முழு வரலாறை முழுக்க முழுக்க பேசக்கூடிய காப்பியம் தான் மணிமேகலன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த மணிமேகலை காப்பியம் உருவானது எப்படி, அதாவது இந்த மணிமேகலை காப்பியத்தை எழுதினவர் யார் அப்படின்னா கூலவாணிகம் சீத்தலை சாத்தனான்னு சொல்லுவாங்க. மணிமேகலின்னு சொல்லப்பட்ட இந்த காப்பியத்தை எழுதினது யாரும் சொல்லுவாங்க, கூலவாணிகம் சீத்தலை சாத்தனான், சரிங்களா? இவர் யார் அப்படின்னா சிலப்பதிகாரம் காப்பியம் எழுதிய, சிலப்பதிகாரம் காப்பியை படைத்த இளங்கோவடிகளுடைய நெருங்கிய நண்பர். இளங்கோவடிகளே சிலப்பதிகாரம் சொல்லப்பட்ட காப்பியம் படைப்பதற்கு இந்த கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார் தான் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கதைகள்லாம் இவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்கும்போது சிலப்பதிகாரத்தை நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து எதை பற்றி படிக்க போகிறோம்னா மணிமேகலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? இந்த மணிமேகலை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட காப்பியம்? 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது எந்த சமயத்தையும் சாராத ஒரு காப்பியம், சமய சார்பற்ற நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது எந்த சமயத்திற்கும் பொதுவானது அல்ல. ஆனால் மணிமேகலை என்பது முழுக்க முழுக்க பௌத்த சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய காப்பியம். அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி காலகட்டத்தில் ஒரு பௌத்த சமயத்தோட ஆதிக்கத்தில் பௌத்த சமயத்தோட கருத்துக்களை முழுவதுமாக பின்பற்றப்பட்ட ஒரு காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிவது என்ன அப்படின்னா இந்த மணிமேகலை காப்பியம் மணிமேகலை என்பவள் எப்படி இருந்தால், அவளுடைய சூழ்நிலை என்ன, இங்கே பள்ளிப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பௌத்த சமய காப்பியம். இந்த காப்பியத்தை மதுரையில் கூலவாணியம் செய்யப்பட்ட கூலவாணியம் அப்படின்னா நவதானியங்கள் வாணியம் செய்வாங்கள்ல, தானிய வியாபாரம் சொல்லுவாங்க. அந்த கூலவாணியத்தை கூலம் என்றால் தானியம், தானிய பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சீத்தலை சிறுதலை என்ற ஊரைச் சேர்ந்த சாத்தனார் சொல்லப்பட்ட ஒரு புலவரால் எழுதப்பட்ட ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 30 காதைகள் இருக்குது. சில இந்த மணிமேகலையும் சொல்லப்பட்ட காப்பியத்தில் எத்தனை காதைகள், காதைகள்னால் உட்பிரிவுன்னு அர்த்தம். இதில் மொத்தம் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னா 30 உட்பிரிவுகள் இருக்குது, 30 காதைகள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரொம்ப ஒரு பெரிய காப்பியம், நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு காப்பியம், பௌத்த கருத்துக்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய காப்பியம், ரொம்ப முக்கியமானது. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை கதாநாயகியை ஹீரோவாக வச்சு பாடப்பட்ட காப்பியம். தமிழில் முதன் முதலாக பெண்ணை ஒரு காப்பிய நாயகனாக கதை மாந்தனாக வைத்து பாடப்பட்ட காப்பியம், முதல் காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை தான். ரொம்ப அதிகமான கிளை கதைகள் நிறைய உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கிளை கதைகள் இருக்கும். மணிமேகலை வந்து நிறைய உள்ளுக்குள்ள குறுங்கதைகள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கிளை கதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காப்பியம் மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. அருமையான விருத்தப்பாக்களால் பாடப்பட்ட காப்பியம், நிறைய விருத்தம், இது பாடல்கள் அனைத்துமே விருத்தம் அடிப்படையில் பாடப்பட்ட, விருத்தப்பாக்களால் பாடப்பட்ட ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழி சொற்கள் நிறையா பரவி காணப்படக்கூடிய ஒரு காப்பியம் வடமொழி சொற்கள், ஏன்னா இது பௌத்த கருத்துக்களை பின்பற்றுறது இல்லையா, அதனால் இது வடமொழி சொற்கள் நிறையா மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறையா அந்த காப்பியத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சலாம் பேசிகிட்டே போகலாம், சரிங்களா? இதுதான் இந்த மணிமேகலை காப்பியம். இந்த மணிமேகலை காப்பியத்தை சீத்தலை சாத்தனால் எழுதுக்கு முன்னதாக இந்த மணிமேகலை காப்பியத்தில் என்னென்னலாம் இருக்குது, ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மணிமேகலையில் விழாவரை காதை அப்படிங்கிற ஒரு காதையை பற்றி படிக்க போகிறோம். எந்த காதையை பற்றி படிக்க போகிறோம்? விழாவரை காதை, அதாவது இந்திர விழா என்று சொல்வார்கள். மணிமேகலில் மொத்தம் எவ்வளோ காதைகள்லாம்? 30 காதைகள் சொல்லுவோம். அதாவது விழாவரை காதை முதலாக பவித்திரம் அருகை என பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலில் மொத்தம் எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள் இருக்குது. முதல் காதை விழாவரை காதை, இறுதி காதை பவித்திரம், பவித்திரம் அருகை என பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் மணிமேகலையில் இருக்கக்கூடிய இறுதி காதை. மொத்தம் 30 காதைகள். விழாவரை காதை முதலாக பவித்திரம் அருகே என பாவை நோற்ற காதை ஈராக மொத்தம் எத்தனை காதைகள் இருக்குது? 30 காதைகள் இருக்குது. மணிமேகலை என்பது பௌத்த சமயத்தைச் சேர்ந்த நூல், கிபி 2ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட நூல். இதோட கதை மாந்தர் யாருன்னா மணிமேகலை.
பெண்ணை ஒரு கதை மாந்தனை, அதாவது பெண்ணை ஒரு முதன்மை பாத்திரமாக வைத்து படைக்கப்பட்ட தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. இந்த நூல் வந்து பல வடமொழி சொற்கள் கலந்து காணப்படக்கூடிய ஒரு காப்பியம் சொல்லுவாங்க. கிளைக்கதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காப்பியம் சொல்லுவாங்க. இதில் மொத்தம் எவ்வளோ கதைகள் இருக்குது? 30 கதைகள் இருக்குது. முதல் கதையோட பேர் விழாவாரை கதைன்னு சொல்லுவாங்க. இறுதியான கதை பிறந்து பவித்திரம் அருகேன பாவை நோற்ற கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த மணிமேகலை காப்பியத்தை பார்க்கறதுக்கு முன்னாக சீத்தலை சாத்தனார் பற்றி தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு இதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோன்னா தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா, ரைட். இப்போ இந்த நூலை எழுதிய சீத்தலை சாத்தனார், இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சீத்தலை சாத்தனார் முதல்ல என்ன சொல்லிக்காம பாருங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று எதுனா மணிமேகலை. மணிமேகலை சார்ந்துள்ள சமயம் பௌத்த சமயம். மணிமேகலை அப்படின்னா ஏற்கனவே சொன்னால் இது பௌத்த சமயத்தை சேர்ந்த நூல். இந்த காப்பியத்தில் வந்து மணிமேகலை வந்து துறவரம் மேற்கொள்வாங்க. அதனால் இந்த நூலுக்கு பேர் இன்னொரு பேர் மணிமேகலை துறவுன்னே சொல்லுவாங்க. மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க, ரைட். மணிமேகலை சார்ந்துள்ள சமயம் பௌத்த சமயம். தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை. ஏன்னா இது பௌத்த சமயத்தை சேர்ந்த காப்பியம்னு சொல்கிறோமா, அதனால் தமிழோட முதல் சமய காப்பியம் மணிமேகலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எதுனா மணிமேகலை தான். மணிமேகலையில் உள்ள காதைகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30. மணிமேகலை இடம்பெறக்கூடிய காதைகள் எண்ணிக்கை எவ்வளோ சொல்கிறாங்க? 30. பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி காப்பியம், ரொம்ப முக்கியமான ஒரு காப்பியம் மணிமேகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மணிமேகலை அமைந்திருக்கக்கூடிய முதல் காதை பேர் விழாவரை காதை. மணிமேகலை அமைந்திருக்கக்கூடிய முதல் காதைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? விழாவரை காதை அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியோட காதை பேர் பவித்திரம் அருகு என பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்லி மொத்தம் எத்தனை கதை இருக்குது? 30 கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்த நூலுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேறு பேர் என்ன? மணிமேகலை துறவு. என்ன பேர் சொல்கிறாங்க? மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று வைக்கிறாங்க, ரைட். அடுத்து சொல் சுவையும் பொருள் சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்த காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை நிறைய சொல் சுவைகள் இருக்குது, நிறைய பொருள் சுவைகள் இருக்குது, நிறைய கிளை கதைகள் இருக்குது, நிறைய வடமொழி வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் சொல்லுவாங்க மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். அதனால தான் சிலப்பதிகாரத்தை மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை காப்பின்னு சொல்கிறாங்க. உண்மை அதுதான். அதாவது கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாக பிறந்த மணிமேகலுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகிறதுனால இது பேர் மணிமேகலைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலுக்கும் தொடர்பு இருக்கிறனால இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்நிலை செயல்கள் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்பவை. ஒன்று சிலப்பதிகாரமும், இன்னொன்று எதுனா மணிமேகலை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரிங்களா, ரைட். இப்போ இது ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஆசிரியர் என்ன சொல்ல வராங்க? இது ஆசிரியர் யார்? மதுரையில் இருக்கக்கூடிய கூலவாணியம் செய்யக்கூடிய சீத்தலை சாத்தனார். அதான் கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார், இவர் தான் இந்த நூல் எழுதினார். இவருடைய ஏற்பெயர் சாத்தன். இவர் ஏற்பெயர் என்னது? சாத்தன். திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த சீர்த்தலை என்ற ஊரில் பிறந்ததுனால இவர் பேர் சீத்தலை சாத்தனார் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்ந்த ஊர் எல்லாமே மதுரை தான். வாழ்ந்த ஊர் என்னது? மதுரை. கூலவாணியம் அப்படின்னா கூலம் என்றால் தானியம். இந்த வார்த்தைலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. கூலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியம். இக்காரணங்களால் மதுரை கூலவாணியம் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகளும் மணிமேகலை ஏற்றிய கூலவாணியம் சீத்தலை சாத்தனாரும் சம காலத்தவர்கள். ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் கூட. தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னுட்புலவன் என்ற பல பட்டங்களை சீத்தலை சாத்தனாருக்கு கொடுத்தது யாருனா இளங்கோவடிகள். இந்த பாயிண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய இடங்களில் கேள்வி கேட்பாங்க. அதாவது தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னுட்புலவன் என்ற பெயர்களால் சீத்தலை சாத்தனாருக்கு பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா யார் கொடுத்தாங்கன்னா இளங்கோவடிகள் கொடுத்தார். சீத்தலை சாத்தனாருக்கு நன்னுட்புலவன் என்ற பட்டத்தை வழங்கிவர் யாரும் யாரும் சொல்லுவாங்க? இளங்கோவடிகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இளங்கோவடிகளால் சாத்தனார் பாராட்டப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை சொல்ல வராங்க. சரிங்களா, ரைட். இப்போ இதில் இருக்கக்கூடிய இல்லை இந்த கதை என்ன சொல்ல வருது, சில இந்த மணிமேகலை காப்பியம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கதை மாந்தர்கள். சரிங்களா, அதாவதுங்க சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோவலன் மாதவி ரெண்டு பேரும் திருமணம் முடித்து அவங்களுக்கு மகளாக பிறந்தது மணிமேகலா. ஒரு காரணத்தில் மாதவி வந்து ஒரு ஆடல் அரசி, நாட்டியமங்கை. அவளுடைய காணல் வரி பாடல்கள் பிரிக்காத காரணத்தினால மாதவி விட்டு பிரிஞ்சு கோவலன் மறுபடியும் ஆட்ட போகிறாருன்னா கண்ணகிட்டு போகிறாரு. இதெல்லாமே நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கதை. அப்போ கண்ணகிட்டு போகும்போது மறுபடியும் வாழ்வதற்கு வழி இல்லாமல் புகாரம் சொல்லப்பட்ட பூம்புகாரம் சொல்லப்பட்ட சோழ நாட்டை விட்டு வாழ்வதற்காக பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னன் அறிவிப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலோடைய அறியாமையினால் கோவலன் தவறாக நீதி வழங்கப்பட்டு, கோவலனுக்கு தவறாக நீதி வழங்கப்பட்டு கோவலன் தண்டிக்கப்பட்டு கொல்லப்படுகிறான். இதனோட தொடர்ச்சி வந்து சிலப்பதிகாரத்தில் போகும். அவர் கோவலன் இறந்த உடனே மாதவி மறுமணம் பண்ணவோ இல்லை வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவோ இல்லை. மாதவி என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மணிமேகலை வரக்கூடிய மணிமேகலோட அம்மா மாதவி என்ன பண்ணுறாங்கன்னா துறவரம் மேற்கொள்கிறாங்க. துறவரம் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பிரயாணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மாதவிக்கு அம்மா இருக்காங்க, அதாவது மணிமேகலைக்கு பாட்டி இருக்காங்க, மாதவிக்கு அம்மா இருக்காங்க. அவங்க பேர் சித்ராபதி. அவங்க பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? சித்ராபதி இல்லை சித்ரா தேவி சொல்லுவாங்க. இவங்க மாதவி, மாதவியோட அம்மா, மணிமேகலை, இவங்க மூணு பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா வாழ்ந்துட்டே இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டே இருக்கும்போது இந்த துறவரத்தின் மீது தீராத பற்று யாருக்கு ஏற்படுது என்றால் மாதவிக்கு முதல்ல ஏற்படுது. அப்படி மாதவிக்கு ஏற்படும்போது மாதவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணிமேகலைக்கு இந்த அது அந்த துறவரங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சின்ன வயசில் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது இவங்க துறவரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னா மணிமேகலைக்கு வருது. நம்மளும் துறவரம் மேற்கொள்ளணும், பெரிய பெரிய பொண்ணானாலும் துறவரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னா மணிமேகலைக்கு வருது.
ஆனா இந்த சின்ன வயசா இருக்கக்கூடிய துறவரம் மேற்கொள்ளும் இதே விருப்பம் யாருக்கு உண்டுனா மாதவிக்கு உண்டு. தன்னுடைய பொண்ணு துறவரம் போகட்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குன்னா மாதவிக்கு இருக்கு. இருந்தாலும் மாதவி என்ன பண்றாங்கன்னா மணிமேகலுக்கு எல்லா கலைகளும் எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா விதமான ஆடல் நிகழ்ச்சிகள், இசைக்கலை, நடனக்கலை, நாட்டியக்கலை எல்லா கலையுமே யார் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா மணிமேகலை தெரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கறதுல அழகா இருக்கிறதுல மாதவியை விட ரொம்ப ஒரு படிக்கு மேலே அழகா யார் இருப்பாங்கன்னா மணிமேகலை இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த புகாருங்கிற ஊரில் தான் இவங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மணிமேகலை, மாதவி, அப்புறம் மாதவியோட பாட்டி, மாதவியோட அம்மா, சித்ராபதி இவங்க எல்லாரும் நினைச்சிருக்காங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஊரை ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பையன் இருக்காப்புல. அந்த பையனுடைய பேர் என்ன பேருன்னா அந்த பையனுடைய பேர் உதயகுமாரன். அந்த பையனுடைய பேர் என்ன பேருனா உதயகுமாரன், சரிங்களா? அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய இவர் தான் அந்த கதையில் வரக்கூடிய ஹீரோ. இந்த பேர் எழுதலை. அவருடைய பேர் என்ன பேருனா உதயகுமாரன். உதய குமாரன், ரைட், ஓகே. இப்போ கவனிக்கணும், உதயகுமாரன் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, மணிமேகலையுடைய தோழி பெயர் சுதமதி. மணிமேகலுடைய தோழி பெயர் என்ன பேர்? சுதமதி. இவங்க வந்து தோழி, இவங்க வந்து மணிமேகலுடைய தோழி, சரிங்களா? மணிமேகலுடைய தோழி பேர் என்ன பேர்னா சுதமதி. மணிமேகலுடைய தோழி பேர் என்னது? சுதமதி. இந்த மணிமேகலையும் மணிமேகலுடைய தோழியும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருடைய மனசுக்குள்ளேயுமே துறவரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்து மனசில் தீராத கருத்தாக இருக்குது. நம்ம துறவரம் மேற்கொள்ளணும், நம்ம பெரிய போனால் பெரிய பசங்களானோன்னா பெரிய ஆள் ஆனோம்னா நம்ம துறவரம் மேற்கொண்டு மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும் இப்படிங்கிற எண்ணத்தில் மட்டுமே ரெண்டு பேர் தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஆனால் இவங்களுக்கு எந்த மதத்துக்கு போகணும், எந்த துறவரத்தை மேற்கொள்ளணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், இந்த எண்ணங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியல. யாருக்கு தெரியலனா மணிமேகலைக்கும் தெரியல, யாருக்கும் தெரியலனா சுதமதிக்கும் தெரியல. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அந்த புகார்னு சொல்லப்பட்ட பூம்புகார் நகரத்தில் ஒரு தீவு ஒன்று, ஒரு முக்கியமான ஒரு பூங்கா மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த பூங்கா மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ரெண்டு பேரும் நின்று என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எந்த மதத்துக்கு போகலாம், நம்ம எப்படி துறவரம் மேற்கொள்ளலாம் இப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா மணிமேகலைக்கும் சுதமதியும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல்காரர், அந்த ஏரியாவை காவல்காக்கூடிய காவல்காரர்கள், ரெண்டு பெண்கள் யாரா இவங்க, ரொம்ப அழகாக இருக்காங்களே, இவங்க எந்த ஊருக்காரங்க, என்ன ஏதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு இவர் போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய இளவரசர் உதயகுமாரன்ட்ட போய் சொல்கிறார். உதயகுமாரன்ட்ட போய் இந்த மாதிரி நம்மளுடைய நந்தவனத்தில் தோட்டத்தில் ரெண்டு பெண்கள் நிற்கிறாங்க, அதில் ஒரு பெண் பார்த்தனா ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை இருந்து ரொம்ப பிரமிப்பாக பேசுகிறார். இப்படி பேசின உடனே யாருக்கு அதை பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா நம்ம உதயகுமாரன் சொல்லப்பட்ட இளவரசனுக்கு அந்த விஷயம் பிடிச்சிக்கிடுச்சு. யார் அந்த பெண், அந்த பெண்ணை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கிளம்பி அந்த நந்தவன தோட்டத்துக்குள்ளே நினைச்சிடறாங்க போகிறார். அப்படி போகும்போது அந்த நந்தவன தோட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே யார் உட்காந்துருக்காங்கன்னா மணிமேல உட்காந்துருக்காங்க. வெளியில் கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி யார் தள்ளி நிற்கிறாங்கன்னா சுதமதி நிற்கிறாங்க. அப்போ இவர் ராஜா இளவரசன் உள்ளே போகும்போது சுதமதி தடுத்து நிறுத்துறாங்க, நீங்கள் உள்ளே போகாதீங்க. இந்த கதை மாந்தர்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, மணிமேகலுடைய தோழி பெயர் என்ன அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தும் போது இவர் இல்லை நான் போய் அவளை பார்க்கணும் அப்படி சொல்கிறாரு. உடனே அதுக்கு சுதமதி சொல்கிறாங்க, இல்லை மணிமேகலை என்பவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க திருமணம் முடிக்குது இந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க நாங்கள்லாம் துறவரம் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற கருத்தை முன்னாடி முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் உதயகுமார் இளவரசனா இல்லையா, நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் என்ன செய்கிறாங்க போய் பார்க்குறாரு. பார்த்தவரே அந்த காவல்காரன் சொன்னதை விட ஒருபடி மேலாக அழகில் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது யார் அப்படின்னா மணிமேகலை இருக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்தோன்னா இவருக்கு இனம் புரியாத ஒரு காம உணர்வு, ஒரு எண்ணம் வந்து மனத்துக்குள்ளே தோன்றுது. எப்படினாலும் மணிமேகலை திருமணம் முடிக்கணும், எப்படினாலும் மணிமேகலை கூட வாழணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னா இந்த உதயகுமாரன் சொல்லப்பட்ட இளவரசனுக்கு வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய காதலையும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய அன்பையும் யாரிடம் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா மணிமேகல்கிட்ட வெளிப்படுத்துகிறார். இதை வெளிப்படுத்தப்பட்ட மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா இதை இல்லை நான் ஏற்றுக்க முடியாது, நான் வந்து துறவரம் மேற்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற கருத்தை முன்னிலைப்படுத்தி அங்கேருந்து நினைச்சிருக்காங்கன்னா கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் இந்த உதயகுமார் என்ன பண்ணால் எப்போ பார்த்தாலும் மணிமேகலை எங்கெல்லாம் போகிறாங்களோ, மறுநாள் அதுக்கடுத்த நாள் பல காலங்களில் மணிமேகலை எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாடியே யார் போய்கிட்டே இருக்காருன்னா அந்த உதயகுமாரன் போய்கிட்டே இருக்கார். இப்படி உதயகுமாரன் போய்கிட்டே இருக்கக்கூடிய தருணத்தில் மணிமேகலுக்கு ஒரு நாள் எப்படி இவன் தான் நம்மளை பார்த்துட்டே இருக்காப்ல, இவர் நம்மளை பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு. சாதாரண ஒரு மனிதனால தான், ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் தானே, மனிதர்கள் சொல்லும்போது அதான் படத்தில் சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி இவர் பார்க்க பார்க்க மணிமேகலுடைய மனசுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு எண்ணம், இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே தோன்றுது. அவர் மேலே ஒரு இனம் புரியாத பாசம், ஒரு இனம் புரியாத எண்ணம் வந்து தோன்றுது. இந்த தோன்றவுடனே இந்த விஷயத்தை வந்து அவர் மணிமேகலை என்ன பண்ணுறாங்க, சுதமதிட்ட சொல்ல வரார். இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல, அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு உணர்வு தோன்றுது அப்படிங்கிற எண்ணத்தை சுதமதிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தன்னுடைய சக்தியினால இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா மயங்கிறாங்க. யார் சக்தியை பிரயோகித்து மயக்க வைக்கிறாங்கன்னா மணிமேகலா தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தோட பேர் என்னன்னா மணிமேகலா தெய்வம், ரொம்ப முக்கியமானது. ஏன் அந்த மணிமேகலா தெய்வத்தை பற்றி பேசணும்னா
கோவலன் உயிரோடு இருக்கும் பொழுது, அதாவது மாதவிக்கும் கோவலனுக்கும் மகளாக பிறந்த மணிமேகலா, அந்த மணிமேகலா தெய்வத்தை நினைவாதான் கோவலன் என்பவர் இந்த பெண்ணிற்கு மணிமேகலையும் பேர் வச்சிருந்தார். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ அந்த மணிமேகலா தெய்வம் வந்து இவங்களை மயக்கம் வச்சுட்டு இந்த மணிமேகலையை எங்கே கூட்டு போகுதுன்னா மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டு போணுச்சு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை எங்கே கூட்டு செல்கிறது என்றால் மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டு செல்லுது. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் அங்கே போய் அவங்களை தெளிவுபடுத்த போகிறாங்க. அப்போ அந்த மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டு போயிடுச்சு, மணிமேகலையை கூட்டு போயிடுச்சு, அங்கே மயங்கி கிடக்கிறாங்க. அந்த மணிப்பல்லவ தீவில் யாருமே இருக்கலை. மணிப்பல்லவ தீவு ரத்தின தீபம்னு சொல்லுவாங்க. இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா இலங்கையில் இருக்குது. இப்போ அந்த அதோட லொக்கேஷன் ஏரியா வந்து இலங்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இலங்கை வந்து பௌத்த சமயத்தை பின்பற்றப்பட்ட ஒரு முக்கியமான ஏரியா. அப்போ அந்த இலங்கைன்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல அந்த மணிப்பல்லவ தீவில் மணிமேகலா மயங்கி கிடக்கிறாங்க. இங்கே சுதமதியும் மயங்கி கிடக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்திலே அந்த மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுறா, நேராக வந்து சுதமதிகிட்ட சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சுன்னா அவங்கள மயக்கத்தை தெளிப்பு, இந்த மாதிரி மணிமேகலை நான் தான் கூட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உதயகுமாரன்ட்டையும் போய் தன்னுடைய தகவலை சொல்லுது. என்னென்னா மணிமேகலை என்பவள் முற்பிரிவில் செய்த புண்ணிய பாவங்களால் அவள் இந்த பிரிவில் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக துறவரம் தான் மேற்கொள்ள வேண்டும், அதனால் அவளை நீங்கள் கல்யாணம் முடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லுது. இருந்தாலும் இந்த உதயகுமாரன் வந்து அதை வந்து என்ன செய்யலாம்னா பொருட்படுத்தலை, பெருசாக அதை என்ன செய்யலாம்னு நினைக்கல. ரைட், இப்படி இந்த மணிமேகலை வந்து மணிப்பல்லவ தீவுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போய் இருக்கிறாங்க. அப்போ கண்ணை விழித்து பார்க்குறாங்க. கண்ணை விழித்து பார்க்கும்போது அங்கே மக்கள் யாருமே இல்லை, இவங்க மட்டும் தான் தனியாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே மணிப்பல்லவ தீவில் அந்த மணிமேகலா தெய்வம் இந்த மணிமேகலையுடைய முன் ஜென்ம வரலாறை சொல்லுது. முன் ஜென்மத்தில் நீ யார், நீ எப்படி இருந்த, நீ என்னவா இருந்த அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அப்படி சொல்லும்போது முன் ஜென்மத்தில் மணிமேகலை அப்படிங்கிறவள் ஒரு பெரிய நாட்டோட ராணி, ஒரு பெரிய நாட்டோட அதிபதியாக இருந்திருக்கா மணிமேகலை. அந்த ராணியுடைய கணவனாக இருந்தவன் யாருன்னா உதயகுமாரன். இப்போ நம்ம இளவரசன் இருக்கக்கூடிய உதயகுமாரன் இருக்கான்ல இல்லையா, அவன் தான் முன்னாடி அப்போ மணிமேகலைக்கு கணவனாக இருந்திருக்காப்ல. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த உதயகுமார் வந்து கொடுங்கோல் ஆட்சி நடத்தியிருக்கான். உதயகுமாரன் என்ன ஆட்சி நடத்திருக்கான்னா கொடுங்கோல் ஆட்சி நடத்திருக்கான். மக்களை வந்து செங்கோல் ஆட்சி நடத்தலை, கொடுங்கோல் ஆட்சி நடத்திருக்கான். அதனால் ரொம்ப துன்பப்பட்டிருக்கான். அப்படி துன்பப்படும் போது மக்களையும் நிறைய துன்பப்படுத்தியிருக்கான். அப்படி துன்பப்படுத்தும் போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரு புத்த துறவியை துன்பம் பண்ணி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுறான். யார் கொலை பண்ணுறான் அப்படின்னா அந்த உதயகுமாரன் முன் ஜென்மத்தில். இதனால் பழிபாவங்களுக்கு ஆளாகிறான். இந்த பழிபாவங்களுக்கு ஆளாகணுன்னே அதுக்கு வந்து மணிமேகலைகிட்ட வந்து, அப்போ மணிமேகலை வந்து இதுக்கு நம்ம பிராயச்சித்தம் தேடணும், இதுக்கு வந்து நம்ம வந்து நிவர்த்தி தேடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்த துறவியிட்ட கேட்கும்போது, நீ மக்களுக்கு எல்லாத்துக்கும் அறம் செய், மக்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, நல்லது செய்யும்போது தானம் தர்மம் பண்ணுங்கள், அப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோன்னா அந்த ஜென்மம் ஃபுல்லாகவே அந்த காலம் ஃபுல்லாகவே மணிமேகலை துறவியாக இருந்து அந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க. தான தர்மங்கள் பண்ணுறாங்க. தன்ம தர்மத்தை பண்ண புண்ணியத்தின் அடிப்படையில் தான் மறு ஜென்மத்தில் இங்கே மணிமேகலை பிறந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்னா மணிமேகலா தெய்வம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவன் செஞ்ச கொடுங்கோல் ஆட்சினால மறுபடியும் இங்கே கொடுங்கோல் ஆட்சி பண்ணப்பட்ட இந்த பாவத்தினால் இங்கே பிறந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம்லாம் மணிமேகலைக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஜென்மத்திலையும் நம்ம துறவரம் மேற்கொண்டு மக்களுக்கு நல்லது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து யாருக்கு தெரியுது அப்படின்னா மணிமேகலைக்கு தெரிஞ்சிருச்சு. மணிமேகலுக்கு என்ன செஞ்சு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த மணிமேகலுடைய இந்த சம்பவம் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மணிப்பல்லவ தீவில் இவங்க கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சு இந்த தகவலெல்லாம் கதையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. அந்த மணிப்பல்லவ தீவில் ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆத்தோட பேர் என்ன பேர்னா கோமுகின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்தோட பேர் என்னது, கோமுகி. அந்த ஆத்தோட பேர் கோமுகி. அந்த ஆத்தில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பர்சனாலிட்டி, அதாவது அதுவும் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வம் பேர் தீவத்திலகைன்னு சொல்லுவாங்க. இந்த தீவத்திலகை மணிமேகலை பார்த்து இந்த மணிப்பல்லவ தீவில் மணிமேகலா தெய்வம் இந்த தகவலாம் சொல்லுது. இதோட சேர்த்துட்டு இந்த தீவத்திலகை என்ன பண்ணுதுன்னா அந்த கோமுகி அப்படின்னு சொல்லப்பட்ட ஆற்றுல அச்சய பாத்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த மணிமேகலா காப்பியத்தில் அச்சய பாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு முக்கியமான கதை மந்திரங்களே ரொம்ப முக்கியமாக போகக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா அச்சய பாத்திரம் தான். இந்த அச்சய பாத்திரத்தை பற்றி சொல்ல வருது. அச்சய பாத்திரம் என்ன, அல்லல்ல குறையாத சாப்பாடு இருக்கிறது பேர் தான் அச்சய பாத்திரம். அல்லல்ல குறையாத, நம்ம தான் அச்சய திருதியே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அப்போ வந்து அச்சய திருதி அப்போ நகை வாங்கினோம்னா அல்லல்ல குறையாது வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதனால தான் அல்லல்ல குறையாத பாத்திரம் அச்சய பாத்திரம். அந்த அச்சய பாத்திரத்தை தீவத்திலகை இருக்காங்களா, அவங்க தீவத்திலகை. அப்போ மணிமேகலைக்கு அச்சய பாத்திரத்தை பற்றி சொன்னது யாருன்னு கேட்டாங்க, தீவத்திலகை. யாருங்க, தீவத்திலகை. இவங்க மணிமேகலா தெய்வம் சொல்லப்பட்ட அந்த மணிப்பல்லவ தீவுக்குல அங்க தான் அவங்க இருக்காங்க, தீவத்திலகை. அவங்க வந்து இந்த அச்சய பாத்திரத்தை பத்தி சொல்றாங்க. அச்சய பாத்திரம்னா என்ன, இது வந்து மணிமேகலைக்கு தான் கொடுக்கணும். மணிமேகலை தான் முக்கியமான பர்சனாலிட்டி, அவங்க கையில் தான் அந்த அச்சய பாத்திரம் போய் சேரணும். அதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஆறு அப்படின்னா கோமுகி ஆறு. என்ன ஆறு சொல்லுவாங்க, கோமுகி ஆறு. அந்த ஆறோட பேர் வந்து கோமுகி. இந்த கோமுகி ஆற்றுல தான் வைகாசி மாதம், வைகாசி பௌர்ணமிக்கு, வைகாசி பௌர்ணமிக்கு அப்போ தான் அந்த அச்சய பாத்திரங்கிறது வெளியே வரும். அது வரைக்கும் அது தண்ணிக்குள்ளே மூழ்கி தான் இருக்கும், வெளியில் வராது. சரிங்களா, கோமுகி ஆற்றுல. அப்போ அச்சய பாத்திரம் இருக்கப்பட்ட ஆறு என்ன ஆறு, கோமுகி ஆறு. அது எப்போ தான் வெளியே வரும், வைகாசி பௌர்ணமியில் என்ன செய்யும், வெளியே வரும். இந்த அச்சய பாத்திரத்தை பற்றிய கதையை மணிப்பல்லவ தீவில் யார் சொல்கிறாங்க அப்படின்னா தீவத்திலகை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, தீவத்திலகை சொல்லுதாங்க. சரிங்களா, இந்த அச்சய பாத்திரம் என்றால் என்ன, இது வந்து அல்லல்ல குறையாத சாப்பாடு தரக்கூடிய பாத்திரம் அச்சய பாத்திரம். இந்த பாத்திரம் எப்படி இங்கே வந்துச்சு, மணிப்பல்லவ தீவுக்கு எங்கே எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு கதை இருக்குது.
அதான் ஏற்கனவே சொன்ன முதலே மணிமேகலை அப்படிங்கிறது கிளைக்கதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காப்பியம். நிறைய கிளைக்கதைகள் இருக்கும். அப்போ அச்சே பார்த்தா எப்படி வந்துச்சு, அதில் ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, ஆபுத்திரன் நாடு அடைந்த கதை. ஆபுத்திரன் கதைன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அதாவது வடநாட்டில் ஆபுத்திரன் சொல்லி ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தான். ஒரு ஆபுத்திரன் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தான். இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, எந்த விதமான தீங்கு செய்யாத ரொம்ப நல்லவன். ஆனால் இவன் ஒரு பசுமாட்டை கொலை பண்ணிட்டு, ஒரு பசுமாட்டை களவாண்டுட்டான் அப்படின்னு சொல்லி இவன் மேலே தவறான பட்டத்தை கட்டுறாங்க. பசுமாட்டை களவாண்டுட்டான்னு சொல்லி தவறான பட்டத்தை கட்டினோன்னே அங்கே இருக்கிறவங்க மக்களால் இவன் வந்து ஒதுக்கப்படுகிறான், தண்டிக்கப்படுகிறான், தள்ளி வைக்கப்படுகிறான். அதனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வடநாட்டில் பல இடங்களை சுற்றுறான். சுற்றிட்டு ரொம்ப வருத்தப்படுறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான். அப்பும்போது இங்கே வழி இல்லாதவர்கள் வழி தேடுவதற்காக வரக்கூடிய முக்கியமான ஊர் எந்த ஊர்னா மதுரை தான், சங்க காலங்களில். அப்போ சங்க காலத்தில் அந்த வடநாட்டிலேருந்து கிளம்பி எந்த ஊருக்கு வரானா, மதுரைக்கு வரான். மதுரைக்கு வந்து மதுரையிலையும் நிறையா ஒதுக்கி வைக்கப்படுகிறான், தள்ளி வைக்கப்படுகிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்போது அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு தெய்வத்தில் வந்து வேண்டுறான், நான் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் கையில் வந்து திருவோடு வச்சுருக்கான். அந்த திருவோடு வைக்கும்போது அந்த திருவோட்டில் அந்த தெய்வம் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய கையால் அவனுக்கு வந்து பலன் கொடுக்குது. பலன் கொடுக்கும்போது அவன் அந்த திருவோட்டில் பூரா கல் மண்ணு இருக்குது. அந்த தெய்வம் கை வச்ச உடனே அந்த கல் மண்ணு பூரா என்னவாக மாறுதான், சாப்பாடாக மாறுது. அதுதான் அச்சய பாத்திரமாக மாறுது. அதான் என்ன மாறுது, அச்சய பாத்திரம். இப்போ இந்த அச்சய பாத்திரத்தை வச்சு ஆபுத்திரன் என்ன பண்ணுறான்னா, அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய துன்பம் படக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பாருங்கள், அவன் சாப்பாடு கிடச்சோன்னா அவனே அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சாப்பாடு மூலமாக இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுதான். அப்படி இல்லாதவங்களுக்கு கொடுத்து விடுறதுனால அவன் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல ஒரு செழிப்பாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த மதுரைங்கிற ஊரில் ரொம்ப துன்பப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பொருளெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவனுக்கு வந்து ஒரு எண்ணம் ஒன்று தோணுது. என்ன தோணுதா, இந்த உலகத்திலே மாறி என்ற மலையை பொழியக்கூடிய தரக்கூடியவர் தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வம் யாரா, இந்திரன் சொல்லுவாங்க. அந்த இந்திரன் மலை தர்ற மாதிரி, இந்திரன் மலை தர்றதுனால தான் இங்கே விவசாயம் நடக்குது. விவசாயம் நடக்கிறதுனால தான் மக்கள்லாம் சாப்பிடுறாங்க. நம்ம பாருங்கள், விவசாயமே பண்ணாமல் மலையே இல்லாமல் அச்சய பாத்திரத்து மூலம் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறமே, அப்போ நம்மளும் இந்திரனும் ஒன்று தான் அப்படிங்கிற எண்ணம் யாருடைய மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஆபுத்திரனுடைய மனசுக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே இந்த விஷயம் இந்திரனுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தான் வந்துச்சு. வந்த உடனே இந்திரனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்திரனுக்கு கோவம் வந்தோடனே அந்த மதுரையும் சொல்லப்பட்ட ஊரில் நல்லா மலை பொழிந்து நல்லா விவசாயம் நடக்குது, மக்கள்லாம் உண்மைக்கே உழைச்சி சாப்பிடுறாங்க. உழைச்சி சாப்பிடும்போதே யாருமே இந்த ஆபுத்திரன்ட்ட வந்து சாப்பாடு வாங்குறதுக்கு வரல. அதனால் இவன் என்ன பண்ணான், மனம் வருத்தப்பட்டு, அப்போ உண்மைக்கே உழைப்பு இருக்கிறவங்ககிட்ட தான் ஊதியம் இருக்குன்னு சொன்ன மாதிரி, உண்மைக்கே அவங்க என்ன பண்ணானா, வருத்தப்பட்டு இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், இனிமேல் நமக்கு இங்கே பலன் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணானா, எங்கே சாப்பாடு இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்த ஊருக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தான். அப்படி முடிவெடுத்து அப்போ எங்கே சாப்பாடு இல்லாமல் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு முக்கியமான ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறான். அந்த ஊருக்கு பேர் தான் சாவாத்தீவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பேர் என்னது, சாவாத்தீவு. இப்பயும் அது இருக்குது, ஜம்புவின் தீவு. ஜம்புவின் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுக்கு போனோம், அங்கே அந்த அங்கே ஒரு தீவில் மக்கள் யாருமே சாப்பாட்டுக்கு வழியில் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த அச்சய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அவன் கடலில் கப்பலில் கிளம்புறான். கப்பலில் போகும்போது போகிற வழியில் புயல் வெள்ளம் காரணமாக அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கப்பல் கவிழ்ந்துருது. அந்த கப்பல் கவிழ்ந்த உடனே இவன் வேறு வழி இல்லாமல் தடுமாறி கடலில் தத்தளிச்சு வழியை வந்து அச்சய பாத்திரத்தோடு ஒரு இடத்துல வந்து கரையேறி நிற்கிறான். அந்த இடம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மணி பல்லவ தீவு, ரத்ன தீபம்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறான். அங்கே இருக்கும்போது அங்கே யாருமே மக்கள் யாருமே இல்லை, என்ன பண்ணனே தெரில, இனிமேல் நம்ம இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம போகிறதுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி உண்ணா நோன்பு இருந்து இறந்துடுறான். அப்படி உண்ணா நோன்பு இருந்து இறக்கிறதுக்கு முன்னதாக அந்த அச்சய பாத்திரத்தை கோமுகி ஆற்றுல போய் போட்டுறான். என்ன மாதிரி மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யார் ஒரு நல்ல ஒருத்தவங்க வராங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த அச்சய பாத்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய தீவத்திலகை கையில் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த அச்சய பாத்திரத்துக்கு காவலாளியாக இருந்து யாரும் தீவத்திலகை. அது ஒவ்வொரு மாதமும் வைகாசி மாதம் பௌர்ணமி அப்போ தான் அந்த அச்சய பாத்திரம் என்ன செய்யணும், வெளியே வரும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, மணிமேகலைக்கு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன பண்ணுறாங்க, சரி நான் அப்போ அந்த அச்சய பாத்திரத்தை இருந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி இருந்து நோன்பு இருந்து, அதாவது தவம் இருந்து அந்த வைகாசி பௌர்ணமி அப்போ அந்த அச்சய பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அச்சய பாத்திரத்தை எடுத்து திருப்பி புகார் நகருக்கு என்ன செய்கிறாங்கன்னா வர போகிறாங்க. இந்த புகார் நகருக்கு வர்றதுக்கு முன்னதாக தீவத்திலகை இருக்காங்களா, அந்த மணிமேகலை தீவில் இருக்கக்கூடிய தீவத்திலகை இவங்களுக்கு ஒரு மூணு எத்தனை சக்தியை கொடுக்குறாங்கன்னா, மூணு சக்தி கிடைக்குது. அதாவது மணிமேகலைக்கு கிடைக்கப்பட்ட சக்திகள், மணிமேகலைக்கு கிடைக்கப்பட்ட மூன்று உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, மணிமேகலை எந்த உருவத்துக்குனாலும் மாறிக்கலாம். மணிமேகலை நினச்சாங்கன்னா எந்த உருவத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், மாறிக்கலாம். ஒன்று. ரெண்டு, மணிமேகலை காற்று வழியாக செல்லலாம், விமானத்தின் மூலம் பறக்கிற மாதிரி காற்று வழியாக செல்லலாம். மூன்று, மணிமேகலை தன்னுடைய கருத்துக்களை எளிமையான முறையில் யாருக்குனாலும் எளிதாக சொல்லி புரிய வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அந்த அளவுக்கான அந்த
அந்த பலனை வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மணிமேகலை கிடைக்குது. இந்த மூன்று விஷயத்தையும் வாங்கி கொண்டு மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துடுறாங்க. பூம்புகாரம் சொல்லப்பட்ட அந்த புகார் நகரத்துக்கு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அச்சய பாத்திரத்தின் மூலமாக சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அச்சய பாத்திரத்தில் இப்போ சாப்பாடு கிடையாது, ஏன்னா அச்சய பாத்திரம் என்பது ஆற்றுலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ அந்த அச்சய பாத்திரத்தை கொண்டுட்டு புகாருக்கு வந்தாங்க. இந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பாடு எடுக்கணும்னா முதன் முதலாக ஒரு பத்தினி பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சினி அச்சய பாத்திரத்தில் சாப்பாடு போடணும். அச்சய பாத்திரத்தில் பண்ணணும் சாப்பாடு போடணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த புகாருங்கிற நகருக்கு வந்து அந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பாடு வாங்குவதற்காக பிச்சை எடுக்கிறாங்க. யார் பிச்சை எடுக்கிறாங்கன்னா மணிமேகலை பிச்சை எடுக்கிறாங்க. யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்கன்னா ஆதிரே என்ற பெண்ணிடம் செல்கிறாங்க. யார் ஆதிரே? ஆதிரே என்பவள் யார்? சாதுவன் அப்படிங்கிற ஒரு வணிகனுடைய வீட்டுக்காரமாக பேர் தான் ஆதிரே. சாதுரியன் சாதுவன் அப்படிங்கிறவன் வணிகம் செல்வதற்காக தான் நிறைய செல்வந்தரம் இருந்தான் சாதுவன் அப்படிங்கிறோம் அந்த புகாருங்கிறதுல. ஏன்னா மணிமேகலைங்கிற கிளை காப்பியும் நிறையா இருக்கும்ல, ஆதிரி சாதுவனை பற்றி ஒரு கிளை கதையை போவாங்க. நமக்கு அந்த கதைலாம் தேவையில்லை. அப்படி இருந்தாலும் என்னங்கிறத லைட்டை தெரிஞ்சுக்கோங்க. சாதுவன் அப்படிங்கிறவன் ஒரு சிறந்த வணிகன் செல்வந்தன். அவன் வந்து தன்னுடைய பொருட்களை சூழ்நிலையை இழந்துறான். இழந்த பொருளை மீட்பதற்காக கடல் வணிகமாக சென்றுள்ளான். அவ்வளோதான், சாதுவன் வணிகம் போட்டு கடல் வழி சென்றான் அப்படின்னு சொல்லி நிறையா இடங்களில் வரும். இது எங்கே குறிப்பிடப்படுகிறதுனா மணிமேகலை குறிப்பிடப்படுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சாதுவனுடைய மனைவி பெயர் தான் ஆதிரை. அந்த ஆதிரை கையா மணிமேகலை என்பவள் என்ன பண்ணிடுறாங்க, அச்சய பாத்திரத்தில் பிச்சை எடுக்கிறாங்க. அப்படி அச்சய பாத்திரத்தில் பிச்சை எடுக்கும்போது அதாவது சாப்பாடு கிடைக்குது. சாப்பாடு கிடைச்ச உடனே அல்லல்ல குறையாத அன்னம் கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மணிமேகலை கிடைக்குது. உடனே மணிமேகலை என்ன பண்ணாங்கன்னா அந்த பொருளை வச்சு அந்த அச்சய பாத்திரத்தை வச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தர்மம் பண்ணுறாங்க. இது தர்மம் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே யாருக்கு தெரியுதுன்னா ஹீரோ உதயகுமாரனுக்கு தெரியுது. ஆனால் உதயகுமார் சும்மா இல்லை, எப்படினாலும் யாரை விரும்பணும், யாரை திருமணம் முடிக்கணும், மணிமேகலை திருமணம் முடிக்கணும் சொல்லி மறுபடியும் வந்து மணிமேகலைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தொந்தரவு கொடுக்குறாப்ல. இவர் தொந்தரவு கொடுக்க அவளுக்கு விருப்பம் இல்லை, முதல்ல இருந்து மனநிலை இல்லை. ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. ஏதோ மனநிலை மாறக்கூடிய தருணத்தில் தான் இந்த தெய்வம் வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுச்சு. அப்போ இவ வந்து இப்போ இவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. எப்பயுமே நம்ம வந்து உதயகுமாரை திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி எண்ணத்தில் இவங்க ரெடி ஆகிட்டாங்க. அப்படி இருக்கக்கூட தருணத்தில் உதயகுமாரை உடலை மறுபடியும் நினைச்சிடறாங்க. பின்னாடி வந்துகிட்டே இருக்காப்ல. இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இவளுக்கு தான் மூணு சக்திகள் இருக்கு. அந்த மூணு சக்தியில் ஒரு சக்தி பிரயோகிக்கிறாப்ல. அது என்ன சக்தி, என்ன சக்தியை பயன்படுத்துகிறாங்கன்னா உடல் மாற்றம், அதாவது உருவத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறதுனால மணிமேகலை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உருவத்தை மாற்றுறாங்க. யாரோட உருவத்துக்கு மாற்றிக்கிறாங்கன்னா காய சண்டிகை. யாரோட உருவத்துக்கு மாற்றிக்கிறாங்க, காய சண்டிகை. காய சண்டிகைன்னு சொல்லி ஒரு பெண் உண்டு. அந்த காய சண்டிகையுடைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காய சண்டிகை. அந்த காய சண்டிகைன்னு சொல்லக்கூடிய பெண்ணோட உருவத்துக்கு நினைச்சிக்கிறாங்கன்னா மாறிக்கிறாங்க. இந்த காய சண்டிகை காயசண்டிக்கும் அந்த காயசண்டிகை ஆல்ரெடி ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிச்சு. இவங்க ஏன் திருமணம் முடிஞ்ச பெண்ணை தேர்வு செய்கிறாங்கன்னா, நம்ம திருமணம் முடிஞ்ச பெண்ணாக இருந்தோம் அப்படின்னா நம்ம உதயகுமார் நம்மளை பின்தொடர மாட்டாரு, நம்ம வந்து துறவு வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இவங்க இதை பின்பற்றுறதுக்காக வருவாங்க. ஸோ அப்போ அந்த காயசண்டியோடைய வீட்டுக்கார் பேர் வந்து வித்யாதரன் சொல்லுவாங்க. காயசண்டியோட வீட்டுக்கார் பேர் என்னது, வித்யாதரன். அப்போ இப்போ காயசண்டி உருவத்திற்குரிய மணிமேகலை இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருதுன்னா உதயகுமாரே தெரிஞ்சிருது. அது காயசண்டியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மணிமேகலை விட மாட்டேன்னு சொல்லி பின்னாடி மறுபடியும் யார் போகிறாரோ உதயகுமாரும் போகிறாரு. இந்த காட்சியை காயசண்டியுடைய கணவனாக இருக்கக்கூடிய உதயகுமாரன் காண்கிறான். காயசண்டியுடைய கணவாக இருக்கக்கூடிய வித்யாதரன் காண்கிறான். அப்போ வித்யாதரன் காண்ட உடனே ஏன் உதயகுமாரன் இப்பெல்லாம் செய்கிறாப்புல அப்படின்னு சொல்லி கோபமடைந்த வித்யாதரன் உதயகுமாரனை நடு உடம்பை வெட்டி கொலை செஞ்சார். அப்போ கொடுங்கோல் ஆட்சியினால் போன ஜென்மத்திலும் பலியானார், இந்த ஜென்மத்திலையும் பழியாகிட்டார். அப்போ இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரியுதுன்னா அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு தெரியுது. மன்னன் யாருன்னா உதயகுமாரோட அப்பா. அவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மைக்குமே நானாக இருந்தாலுமே தவறு செஞ்சால் தப்பு தான், ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவள் பின்னாடி தொடர்றது வந்து தவறான விஷயம், அதனால் அவளை கொலை செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவள் உருவ மாற்றம் நடந்ததுனால தான் இந்த கொலை நடந்துச்சு. அப்போ மணிமேகலைக்கு தண்டனை கொடுக்கறது உண்மை உறுதி தான் அப்படின்னு சொல்லி மணிமேகலை கொண்டு போய் எங்கே அடைக்கிறாங்கன்னா சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ சிறையில் அடைக்கும் போது சிறையில் மணிமேகலை இருக்கா, சிறையில் மணிமேகலை நினைச்சா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு பாடம் நடத்துகிறாங்க. பாடம் நடத்தி இந்த உலகத்தில் உண்மைகளை புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உண்டு, ஆசிரியாகக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அந்த உண்மையான விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. அந்த அச்சய பாத்திரத்தின் மூலமாக அல்லல்ல குறையாத அன்னத்தை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறையில் இருக்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய ராஜா இருப்பார்ல, அந்த ராஜாட்ட உணவுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொல்லி மன்னன்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை, இது வந்து மணிமேகலை பல்லவில் தீவத்திலக்கு வந்து சொல்லும். யார்கிட்ட சொல்லணும்னா மணிமேகல்கிட்ட சொல்லணும். ஏற்கனவே போன பாட்டில் புறநானூர் பாட்டில் சொல்லுவேன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வரியானது இடம்பெறக்கூடிய நூல் ரெண்டு. ஒன்று புறநானூறு, இன்னொன்று மணிமேகலை. ஆல்ரெடி ஏற்கனவே புறநானூர் நம்ம குடப்புலையினருடைய பாட்டு வரி படித்தோம். தீவத்திலகையில் அதாவது மணிப்பல்லவத்தீவில் தீவத்திலக அச்சய பாத்திரத்தை கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, மண்ணுயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அப்போ நீங்கள் உயிர் கொடுத்த கடவுளுக்கு சமமாக இருப்பமா, நீ போய் செய்யுமான்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா, அது மாதிரி தான் இங்கே வந்து மணிமேகலை ராஜாட்ட சொல்லுது, உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல், மண்ணுயிருக்கெல்லாம் இதெல்லாம் முக்கியமாக
முக்கியமான ஒரு பொருளுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அடி குறுக்க நினைச்சுவாங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம முக்கியமான வரி உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டதியில் அப்படிங்கிற வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. மணிமேகலை யாரிடம் சொன்னது என்றால் மன்னன்ட்ட சொன்னது. இருந்தாலும் இந்த உதயகுமார் இறந்த செய்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய மனைவி அதாவது உதயகுமார் அம்மாவுக்கு ஒரு வருத்தம், ராஜமாதேவிக்கு வருத்தம். அப்போ இருந்தாலும் இவங்க மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் எல்லா உண்மையும் அந்த ராஜமாதேவி கிட்டே விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி ராஜமாதேவி கிட்டே விளக்கம் கொடுக்கும்போது ராஜமாதேவி புரிய வைப்பதற்காக அந்த இடத்துல ஒரு பௌத்த சமய துறவி ஒருவர் வருகிறார். ஏன்னா அந்த காப்பியம் முழுவதும் பௌத்த சமய கருத்துக்கள் பின்பற்றக்கூடிய காப்பியம். அந்த பௌத்த சமயோட துறவியோட பேர் என்ன பேர் அப்படின்னா அரவணடிகள்னு சொல்லுவாங்க. அந்த பௌத்த சமய துறவியோட பேர் என்ன பேர் அரவணடிகள். அரவணடிகள் இதுதான் பழைய ஒன்பதாம் புத்தகத்தில் அரவணடிகள் ஆபுத்திரி நாடு நடந்த காதை அப்படிங்கிறதுல அரவணடிகள் வந்து மணிமேகலை சிறையிலிருந்து விடுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கதை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அரவணடிகள் வந்து ராஜமாதேவிட்ட அருள் கொடுத்து இந்த உண்மையான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி மணிமேகலுடைய கதையெல்லாம் சொல்லும்போது மணிமேகலை சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறாள். மணிமேகலை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எங்கே செல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த மணிப்பல்லவத்தீவுக்கு போகிறாங்க. மணிப்பல்லவத்தீவுக்கு போய் தவம் பண்ணுறாங்க. மணிப்பல்லவத்தீவில் போய் என்ன பண்ணுறாங்க தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மணிமேகலுக்கு இந்த புகார்கர் நகரம் மணிமேகலை என்றைக்கு புகார்கர் நகரத்தை விட்டுட்டு வெளியே போனாங்களோ போனதுனால புகார்கர் நகரம் வந்து பசி பட்டினி மழை இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக ரொம்ப வறுமையாக இருந்துச்சு. அப்போ இந்த விஷயம் வந்து மணிமேகலுக்கு தெரிஞ்சவொன்னே எதனால் இப்படி இருக்குன்னா மழையும் சொல்லப்பட்ட மாதிரி தரக்கூடிய இந்திரனுக்கு திருவிழா நடத்தாதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் மணிமேகலை அங்கேருந்து வர சொல்லி இந்த இந்திர விழா நடத்தணுங்கிறதுக்காக மணிமேகலை அங்கேருந்து வர சொல்லுவாங்க. மணிமேகலை இறுதியாக அந்த மணிப்பல்லவத்தீவுன்னு சொல்லப்பட்ட தீவுலேருந்து கிளம்பி புகாருங்க நகருக்கு வராங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்திர விழாவை கொண்டாடுறாங்க. நல்ல சிறப்பாக இந்திர விழாவை கொண்டாடுறாங்க. இந்திர விழா கிட்டத்தட்ட 28 நாட்கள் நடக்கும். அப்போ 4 சொல்லுவாங்க 4×7 அப்போ கிட்டத்தட்ட 28 நாட்களாக இந்திர விழா நடக்கும். அந்த இந்திர விழா எப்படி நடக்குது என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பாடத்தில் நினைச்சு போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஏன்னா விழா வரை காதை முதல் காதையாக இந்திர விழாவை தான் பேசுகிறாரு சித்திர சத்தனார். அப்போ அந்த இந்திர விழாவில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த இந்திர விழா நடக்குது. மறுபடியும் கடை இறுதியாக மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் அந்த காஞ்சிபுரத்தில் சிலப்பதிகாரத்துடைய கதை மாந்தனாக இருக்கப்பட்ட கதை ஹீரோயின் சொல்லுவாங்களா அந்த கண்ணகி, அந்த கண்ணகிக்கு இறுதியாக கோயில் கட்டி அந்த கண்ணகியை சுற்றி சுற்றி வந்து பௌத்த சமய கொள்கைகளையும் கருத்துக்களையும் மக்களுக்கு பரப்புகிறாங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு? ஸோ மக்களுக்கு பரப்பி இறுதியாக துறவரத்தில் மேற்கொள்கிறாங்க. அதனால தான் இந்த நூலுக்கு பேர் மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க. என்ன பேர் சொல்கிறாங்க மணிமேகலை துறவு, சரியா? ஏன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் மணிமேகலையுடைய கதை மாந்தர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நினச்சிவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த கதை மாந்தர்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கலாம். அதாவது கதை மாந்தர்கள் கோவலன் மாதவி யாருன்னு தெரியும் உங்களுக்கு. இவங்களுக்கு மகளாக பிறந்தான் மணிமேகலை. அடுத்து மணிமேகலையுடைய பாட்டி பேர் சித்ராதேவி. அடுத்து கோமுகி ஆறு. கோமுகி ஆறு எங்கே இருந்துச்சு? மணிப்பல்லவத்தீவில் கோமுகி ஆறு. அந்த கோமுகி ஆற்றுல தான் அச்சய பாத்திரத்தை கொண்டு போய் அது ஆபுத்திரன் உள்ளே போட்டார். அதுக்கு காவலாக யார் இருந்தாங்கன்னா தீபதிலகை இருந்தாங்க. அது வைகாசி பௌர்ணமியில் தான் என்ன செய்யும் வெளியில் வரும். அடுத்து சுதமதி. சுதமதி யார் அப்படின்னா சுதமதி என்பவள் மணிமேகலுடைய தோழி. ரொம்ப முக்கியமான கேரக்டர் சுதமதின்னு சொல்லுவாங்க. அப்போ சுதமதி வந்து மணிமேகலுடைய தோழி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் சுதமதியோட தந்தையோட வயிற்ற மாடு முட்டி அந்த வயிறு கிழிஞ்சிருச்சான். ஏன்னா இவங்க பௌத்த சமயத்தை பின்பற்றுறாங்களா இல்லையா? புத்த சமயம். புத்த சமயத்தில் மருத்துவத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதை சொல்கிறதுக்காக இது ஒரு கிளை கதை போகும். அப்போ அந்த சுதமதியோட தந்தையோட வயிற்ற மாடு முட்டி வயிற்ற கிழிச்சிருச்சு அதை அறுவை சிகிச்சை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அடுத்து மணிப்பல்லவத்தீவு மணிமேகலா தெய்வம் எல்லாமே தெரிஞ்சது. மூன்று உண்மை மூன்றுனா மூன்று கருத்துக்கள் என்னென்ன மணிமேகல் கிடைச்ச மூன்று பழங்கள். ஒன்று உருவத்தை மாற்றிக்கலாம், ரெண்டு நினச்ச இடத்துக்கு அவங்க போய்க்கலாம் காற்றின் வழியாக, மூன்று எளிதலாக எல்லாத்தையும் விளங்க வைக்க முடியும். அதை மூணு உண்மைகள். சம்புவின் தீவு. சம்புவின் தீவுங்கிறது இப்போ இருக்குது. அதுக்கு இன்னொன்று பேர் நாவல்லன் தீவுன்னு சொல்லுவாங்க. சம்புவின் தீவுக்கு இன்னொரு பேர் வந்து நாவல்லன் தீவு. அது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சம்புவின் தீவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அடுத்து தீபத்திலகை யார் உங்களுக்கு தெரியும்? ஆதிரை. அச்சய பாத்திரத்தை முதல் முதலாக பிச்சைட்டது யாருன்னா ஆதிரை. ஆதிரியோட கணவன் பேர் தான் சாதுவன். ஆதிரியோட கணவன் பேர் தான் எனது சாதுரன். சாதுரன் என்பவன் மணிகன் போட்டு கடல் பயணம் மேற்கொண்டான் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லுவாங்க. ரைட். அடுத்து காயசண்டிகை. ஏன்னா மணிமேகலை வந்து யாரோட உருவத்துக்கு மாறினாங்க அப்படின்னா காயசண்டிகை உருவத்துக்கு மாறினாங்க. காயசண்டியோடைய கணவர் பேர் தான் வித்யாதரன். காயசண்டியோட கணவர் பேர் தான் என்ன பேர்? வித்யாதரன். ரைட். அடுத்து வந்து சாவாத்தீவு. சாவாத்தீவுனா இந்த சாவாத்தீவுக்கு தான் ஆபுத்திரன் போகணும்னு நினச்சி போனார். போனாலும் போக முடியல. போகிறது வழியிலே புயல் அடித்து கடலுக்குள்ளே உள்ளே விழுந்து அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய மணிப்பல்லவத்தீவுக்கு வந்துருவாப்பில். அந்த ஜாவாத்தீவுங்கிறது இப்போ ஜாவாத்தீவு சம்புவின் தீவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஜாவாத்தீவுங்கிறது சார் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அடுத்து உதயகுமாரன் யாருன்னு தெரியும்? ராஜமாதேவி. உதயகுமாரனுடைய அம்மா. அரவணடிகள். அரவணடிகள் சொன்னதுனால தான் ராஜமாதேவி மணிமேகலையை சிறையிலேருந்து விடுவிச்சாங்க இப்படின்னு சொல்லி இந்த கதையிலுடைய மாந்தர்கள்லாம் இவ்வளோ பேர் இந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம விழா வரை கதை விழா வர கதையில் இந்த விழா எப்படி நடக்குது இங்கே என்ன நடத்தாங்க அப்படிங்கிறத இங்கே பாடலாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். பாட்டில் உள்ள அறிஞ்சல் பொருளாக நமக்கு எந்த கேள்விகள் கேட்பாங்க. அதனால் இந்த பாட்டை கொஞ்சம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க பாருங்கள். விழாக்களின் சிறப்பு. விழாக்களின் சிறப்பு. மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு
ஒரு இடத்தையும் ஒரு தனி இடத்தையும் பெற்றிருக்குது. அப்படித்தானே விழா அப்படின்னா ஊரில் வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்கனாலே நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு ஒரு நம்ம இனம் புரியாத ஒரு பாசம் வந்து வெளிப்படும். சரிங்களா, அதை சொல்ல வராங்க. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழாவானது பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. ஒரு பண்பாட்டில் இப்படி இப்படி தான் செய்யணும், இந்தந்த விஷயங்கள் என்ன இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பாடு என்பது இந்த விழாக்களின் மூலமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வகையில் என்ன அமையும், விழா அமையும். ஏன்னா விழாவில் நிகழ்ச்சியை நடத்துவாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அதாங்க சொல்ல வராங்க. புகார் நகரோடு அதிகம் தொடர்புடைய சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படக்கூடிய அந்த விழாவோட பேர் வந்து இந்திர விழா. இதுதான் கேள்வி கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் வரக்கூடிய அந்த விழாவோட பேர் என்ன பேர், இந்திர விழா. ஏன்னா இங்கே வரக்கூடிய முதல் காதை பேரே விழாவரை காதை முதலாக பவித்திரம் அருகே என பாவை நோற்ற காதை ஈராக மொத்தம் எத்தனை காதை சொல்லுவாங்க, 30 காதை சொல்லுவாங்க, அதுதான் சொல்ல வராங்க விழாவரை காதை. அப்போ இந்த இந்திர விழா, இந்த இந்திர விழா இங்கே விழா நடக்கிறத பற்றி பேசலை, விழா நடக்க போகுது, விழா நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா, அப்போ இங்கே ஒருத்தன் வந்து முரசு அறிவிக்கை வந்திருக்கான், இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து விழா நான் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி முரசு அறிவிக்கிறான். அப்படி முரசு அறிவிக்க வரும்போது அங்கே மக்கள்லாம் கூடுதாங்க, யார் யாரெல்லாம் வந்து கூடுதாங்க இவங்க சொல்லதை கேட்குறதுக்காக ஒரு அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கூடி வராங்க. யார் யார் கூடுறாங்க, இதான் முதல் பாட்டில் கொடுத்துருக்காங்க. மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடனும் இத்திறம் தத்தம் இயல்பினில் காட்டும் சமய கணக்கரும். என்ன பேர் சொல்கிறாங்க, சமய கணக்கரும். தந்துரை போகிய அமய கணக்கரும் அகலாராகி கரந்தரு எய்திய கடவுளாரும் கடவுளாரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பேர் ஆயமும் வந்தொருங்கு குழியி வான்பதி தன்னூல். குழியின்னா மக்கள் கூடுறாங்க, குழி என்றால் கூட்டம், குழி என்றால் என்ன அர்த்தம், கூட்டுறாங்க. யார் யாரெல்லாம் கூடுதாங்க, அந்த முரசு அறிவிக்கிறாங்க, முரசு அறிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று கூடுது. யார் யாரெல்லாம் கூடுதாங்க, முதல்ல மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடணும். நண்பொருள்னா உலகியல், நண்பொருள் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா உலகியல், தத்துவம், வீடு பேர், இந்த உலகத்தில் கூடிய உலகியல், தத்துவம், வீடு பேர், அறம், பொருள், இன்பம், வீடு அப்படி சொல்லுவோம்ல, இந்த உண்மையான கருத்துக்களை தத்தம் இயல்பினில் காட்டும். ஒருத்தொருத்தவங்களுடைய இயல்புக்கு தக்க மாற்றி மாற்றி காட்டக்கூடிய, இப்போ ஒரு மனிதன் இருக்கான்னா உலகத்தில் இதான் உண்மை, உண்மையான விஷயத்தை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஒரே பாணியில் போய் சொன்னோம் அப்படின்னா மக்கள் வந்து எல்லாரும் வந்து ஒரே பாணியில் ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் ஒன்று மனநிலைக்கு தக்க அவன்கிட்ட பேசணும், அப்போ பேசினாதான் நம்மளுடைய கருத்தை அவன் ஏற்றுக்குவான், நம்மளுடைய கருத்தை அவனுக்கு போய் சேரணும். அதை எப்படினாலும் கொண்டு போய் அவன்கிட்ட சேர்க்கணும், அதை அவனுடைய மனநிலைக்கு தக்க போய் சேர்க்குற மாதிரி. அதான் தத்தம் இயல்பினில் காட்டக்கூடிய சமய கணக்கர் அப்படின்னா சமயவாதிகள். சமய கணக்கராக என்ன அர்த்தம், சமயவாதிகள். அந்த ஊரில் பல சமயங்கள் இருந்துச்சு, இதுதான் அதோட சிறப்பே, பௌத்த சமயம் மட்டும் இல்லை பல சமயங்கள் இருந்துச்சு. அப்போ தன்னுடைய சமயத்தோட கொள்கைகளையும் நெறிகளையும் எதிர்க்க கேட்கக்கூடியனுடைய அவனுடைய மனநிலைக்கு தக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சமயவாதிகள் அந்த ஊரில் இருந்தாங்க. அதை தான் முத வரையில் சொன்னாங்க, அந்த அந்த சமயவாதிகள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, அதான் முத ஆரம்பிக்கிறாங்க. மெய்த்திறம் தத்தம், மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீணனும், தத்தம் இத்திரம் தத்தம் இயல்பினில் காட்டும் சமய கணக்கர், சமய கணக்கரா சமயவாதிகள் வந்திருக்காங்க. ரைட், அடுத்து தந்துரை போகிய அமைய கணக்கரும், தன்னுடைய நெறியிலிருந்து மாற மாட்டாங்க. இது உண்மைனா உண்மை அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்தை கணக்கிடக்கூடியவன் இவன் பேர் காலக்கணிதன் சொல்லுவாங்க. காலக்கணிதன், காலத்தை கணக்கிடக்கூடிய ஜோசிக்காரன் கூட நம்ம சொல்லலாம். இந்த காலக்கணிதன் வந்து நெறி மாதிரி சொல்லக்கூடாது, வழி மாதிரி சொல்லக்கூடாது, இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட தந்துரை போகிய தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கப்பட்ட காலக்கணிதன். கால அமைய கணக்கரன்னா என்ன அர்த்தம், காலக்கணிதன். அகலாராகி, அகலாராகினா தேவரா, தேவர் கடை தேவர் தான், ஆனால் தேவருடைய உருவத்தை மாற்றி தேவரா இறைவன், தேவனுடைய உருவத்தை தேவன் அல்லாத தேவனுடைய உருவத்தை மாற்றி கரந்துரு எய்திய கடவுளாரும், கடவுள் தான் ஆனால் கடவுள் வடிவத்தில் வரல, மனிதன் வடிவத்தில் வந்திருக்கான். அப்போ அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் கடவுள், அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் யார், கடவுள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள், அதாவது மக்கள் கடவுளுக்கு சமமான செய்கைகளில் கொள்கைகளை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. மக்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. ரைட், அடுத்து பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும், பழமொழி பேசக்கூடிய பாடை மக்கள்னா பழமொழி, பாடை மக்கள் என்ன அர்த்தம், பழமொழி, பல மொழிகள் பேசக்கூடிய வணிகர்கள். புகார்கர் நகரம் வணிக சிறப்பில் வணிகத்தில் ரொம்ப சிறந்த நகரம், அப்படிப்பட்ட அந்த பழமொழி பேசக்கூடிய வணிகர்கள். ஐம்பெருங்குழு, ராஜாவுக்கு உதவி செய்வதற்காக ரெண்டு டீம் இருக்காங்க, ஒன்று ஐம்பெருங்குழு, இன்னொன்று என் பேர் ஆயம். ஐம்பெருங்குழுனா அஞ்சு பேர் இருப்பாங்க, ஐம்பெருங்குழு எத்தனை பேர் இருப்பாங்க, அஞ்சு பேர் இருப்பாங்க, அதாவது அமைச்சர், ஒற்றர், தூதர், படைத்தலைவர், இப்படி சொல்லி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அஞ்சு பேர் இருப்பாங்க. அது மாதிரி என் பேர் ஆயம், என் பேர் ஆயம்னா எட்டு பேர் கொண்ட குழு,
ஆயம் அப்படின்னா ஒரு கூட்டம்னு சொல்லுவாங்க. எட்டு பேர் கொண்ட குழு. கரணவர், கரணத்தீலவர், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், இப்படி சொல்லி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா யூலி மரவர், யானை காப்பாளர், படைத்தலைவர் அப்படின்னு சொல்லி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா எட்டு பேர். இவங்க பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். மொத்தம் எத்தனை பேர்னா அஞ்சு பேர், எட்டு பேர். இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்களாம். எதுக்கு? முரசொலி கேட்பதற்காக. எதை கேட்பதற்காக? முரசொலி. அப்போ முரசொலி அடிக்கிறாங்க. இந்த முரசொலி அடிக்கிறத கேட்கறதுக்காக இந்த பக்கத்தில் டீம் டீமாக வந்து நிற்கிறாங்க. யார் யார் வந்து நிற்கிறாங்க? ஒன்று சமய கணக்கர், சமயவாதிகள் வந்து நிற்கிறாங்க. அடுத்து காலத்தை கணக்கிடக்கூடியவன், அவன் பேர் என்னது? அமய கணக்கர், காலத்தை கணக்கிடக்கூடியவன். அடுத்து மக்கள், தேவர் போல் இருக்கப்பட்ட, தெய்வத்துக்கு சமமாக இருக்கப்பட்ட மக்கள், பலமொழி பேசப்பட்ட வணிகர்கள், ஐம்பேர் குழுவை சேர்ந்தவங்க, எட்டு பேர், எண் பேர் ஆயத்தை சேர்ந்த, எண் பேர் ஆயம் சொல்லப்பட்ட எட்டு பேர் குழுவை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எதுக்கு வந்து நிற்கிறாங்க? இந்த முரசு அறிவிக்கிறது கேட்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க. சரிங்களா, ரைட். இப்போ முரசு அறிவிக்க போகிறாங்க. முரசில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அங்கே சொல்ல வராங்க. இந்த முரசு வந்து அவன் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? தோரண வீதியும் தோ அரும் கோட்டியும், தோரண வீதியும் தோம் அறு கோட்டியும், பூரண கும்பமும் புலம்பல் ஆளிகைகளும், பாவை விளக்கும் பழமுடன் பரப்பு மீன் அப்படின்னு சொல்கிறாப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விழா நடக்க போதே, எல்லாரும் வீட்டிலலாம் என்ன கேட்டால் தோரணம் கட்டுங்க. அதான் தோரண வீதியும் தோம் அரும் கோட்டியும். கோட்டியம்னா மன்றம். கோட்டி என்ற வார்த்தை எதை குறிக்கணும்னா மன்றம். இந்த விழா நடக்கக்கூடிய மன்றம், மன்றம் இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மேடையின் மன்றங்கள் இருக்குல்ல, அந்த மன்றம், இது எல்லாத்தையும் அந்த தோரண வீதிகள், வீதிகள்லாம் தோரணம் கட்டுங்க. அந்த மன்றம், மன்றம்லாம் நல்லா மேடைகள் இருக்க மாதிரி, விழாக்கள் நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஸ்டேஜஸ்லாம் இருக்கக்கூடிய திருமண மண்டபம் மாதிரி மண்டங்கள் இருக்குல்ல, அந்த மன்றத்தில் எல்லாத்துலேயும் பூரண கும்பம், புலம்பல் புலம்பாளிகை, ஆளிகைகள் அப்படின்னா தூரிகைகள், ஆளிகைகள், அப்படி நல்லா நல்ல விளக்கு வச்சிருக்கக்கூடிய நல்லா கும்பம் வச்சுக்கோங்க, தண்ணி வச்சிருக்கக்கூடிய கும்பம் வைங்க, பாவை விளக்குகள், நல்லா எண்ணெய் வச்சு நல்லா விளக்கு அறியமாக விளக்கு வைங்க, இதெல்லாம் வச்சு செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. பாயிண்ட் நம்பர் ஒன்று. அப்போ விழாக்காக இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் பாருங்களா, ஒரு திருவிழா நடந்தால் இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் அந்த காலத்துலலாம் இப்படிலாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம திருவிழா வந்து ஒரு கல்ச்சராக நடக்க பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்கள் திருவிழாக்களில் கிராமங்களை முளப்பாரி போடுவாங்க. அப்போ முளப்பாரி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏரியாக்களை பண்ணுறாங்களா இல்லையா, அப்போ ஒவ்வொரு ஏரியாக்களும் இந்த நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக சொல்ல வராங்க. அப்போ ஒரு பக்கம்லாம் தோரணம் கட்டுங்க, அந்த மன்றத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வைங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளிகைகள், தூளிகைகள்லாம் அப்படி ஆளிகள் அப்படி கெட்டி தொங்க விடுங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அடுத்து காய்குலை கமுகும், கமுகு அப்படின்னா பாக்கு மரம், போன பாட்டிலே படித்தோம். கமுகுனா என்ன அர்த்தம்? பாக்கு மரம். அப்படியே நல்லா குலையாக இருக்கக்கூடிய பாக்கு மரம், அடுத்து வாழை மரம், அடுத்து வஞ்சி மரம், அடுத்து பூக்கொடி, வள்ளி, வள்ளியோட கொடிகள், அடுத்து கரும்பு, இதெல்லாம் நட்டு வைங்க. இதெல்லாம் என்ன செய்யுங்க? அங்கங்கே நட்டு வைங்க. அப்போ அந்த மன்றங்களை நட்டு வைக்கணும். அதான் சொல்கிறாங்க, தோரண வீதியும் தோமரும் கோட்டியும், பூரண குமமும் புலமும் ஆளிகைகளும், பாறன் பாவை விளக்கும் பழவுடன் பறப்புங்க, பழத்தையும் எல்லாத்தையும் பறத்து பறத்து வைங்க. அதோடு சேர்த்து காய் குலை கமுகம், நல்லா காயாக இருக்கக்கூடிய கமுகு, கமுகுன்னு நடத்தும் பாக்கு மரம், வாழைப்பழம், வஞ்சி மரம், பூக்கொடி, வள்ளி, அப்படியே கொடிகள் இருக்கக்கூடிய அதெல்லாத்தையும் கட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை, பத்தி வேதிகை பசுமோன் தூணத்து, முத்து தாமம் முறையோடு நற்றுமீன். வேதிகை அப்படின்னா திண்ணைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? திண்ணை இருக்கும். அந்த திண்ணை, அந்த திண்ணையில் அந்த தூண் வச்சு திண்ணை இருக்கல, அந்த திண்ணையில் முத்து, முத்து போல் இருக்கக்கூடிய தாமம், தாமம்னா என்ன அர்த்தம்? மாலை. நல்லா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த திண்ணை இருக்குல்ல, திண்ணை தூண் இருக்குல்ல, அந்த தூணில் போகிறா நல்லா முத்து போல் மாலையெல்லாம் கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்தை, நல்லா அப்படி பசும் பொன் போல் இருக்கக்கூடிய அந்த தூணத்து முத்து தாமம் முறையோடு நட்டுங்க. அப்படி மூணு நாள் மாலை, மாலையெல்லாம் அப்படி கட்டி கட்டி நினச்சிங்க நட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும், பல மணல், பல மணல்னா பழைய மணல் மாற்றி புது மணலை போடுங்க. அதாவது அந்த காலத்து இப்போலாம் சிமெண்ட் தர, டைல்ஸ் அதெல்லாம் வருது, அந்த காலத்தில் மணல் தானே. ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா நடக்குது, உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க, செய்கிறாங்கன்னா கீழே மணல் கொட்டைக்கு தானே இருக்கும். அப்போ அந்த மணலில் பழைய மணல்லாம் எடுத்துருங்க. இந்த மூதூர்னா பழைய ஊர், மதுரை அந்த புகார் நகரப்பட்ட பழைய பழமையான ஊர் இருக்குல்ல, அந்த பழமையான ஊரில் அந்த பழைய மணல்லாம் எடுத்துருங்க. பழைய மணலாம் எடுத்துகிட்டு எந்த மணலை போடுங்க? புது மணலில் போடுங்க. விழாக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. அதான் பாருங்கள், மொதல் எடுத்தோன்னு தோரண வீதி மன்றத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கும்பம் வைங்க, நல்லா ஆளிகைகளை கட்டி தொங்க விடுங்க, நல்லா விளக்குகளை வைங்க, அடுத்து நல்லா பாக்கு மரம், வாழை மரம், வஞ்சி மரம், பூக்கொடிகளை அப்படி கட்டி தொங்க விடுங்க. அடுத்து ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மாலைகளை கட்டி தொங்க விடுங்க. அடுத்து பழைய மணல்லாம் தூக்கிட்டு எந்த மணலை போடுங்க? புதிய மணலை போடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா, அடுத்து கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும், அடுத்து சொல்லுங்க, கதலிகை கொடியும், கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும், மதலை மாடமும் வாயிலும் சேர்த்தீங்க அப்படின்னா கதலிகை கொடி அப்படிங்கிற வார்த்தை எதை குடிக்கணும்னா, இந்த நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டிலலாம் டெக்கரேஷன் பண்ணோம்னா சின்ன சின்ன கொடியாக இருக்கும், இந்த முக்கோண சைப்பில் முக்கோணத்தில் சின்ன சின்ன கொடியாக இருக்கும், இந்த சின்ன சின்ன கொடியெலாம் ஒன்றா சேர்த்து பெரிய கொடியை கட்டி வச்சிருக்கோம்ல, அதுதான் சொல்ல வராங்க. சிறு சிறு கொடிகள் சேர்த்து பெரிய கொடிகளாக கட்டியது, அது பேர் தான் கதலிகை கொடி. கால் ஊன்று விலோதம், விலோதம்னா துணியால் செய்யப்பட்ட கொடி, துணி கொடி, அது பேர் தான் விலோதம், துணி கொடி. அப்போ சின்ன சின்ன கொடி, சின்ன சின்ன கொடியாக இருக்கட்ட, சின்ன சின்ன கொடியாக சேர்த்து பெரிய கொடியை கட்டினது துணி கொடி. இது எல்லாத்தையும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன், நல்லா உயர உயரமாக இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் அதோட வாயிலெல்லாம் நல்லா கட்டி கட்டி வைங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. தன்மணல் பந்தரும் தாழ்தரு பொதியும்,
புண்ணிய நல்லூரை அறிந்தோர் பொறுத்துமீன் அப்படின்னா, அந்த ஊரில் திருவிழா நடக்கும்போது அந்த திருவிழா நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த மணல் மணல் பரப்பப்பட்ட இடங்கள் இருக்குது, நல்ல தாழ்வான பூஞ்சோலைகள் இருக்குல்ல, அந்த இடங்கள்லாம் புண்ணிய நல்லூரை அறிந்தோர் பொறுத்துமீன்னா, அவங்கவுங்க சமயத்தைச் சேர்ந்த சமயவாதிகள் தங்களுடைய சமயத்துடைய கொள்கைகளை நெறிகளை தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு நல்லபடி என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க, உட்கார வச்சு நல்லா சொல்லிக் கொடுங்க. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமன்றத்து பாங்கிருந்து ஏறுமீன், இதுதான் முக்கியமானது, பட்டிமண்டபத்து பாங்கிருந்து ஏறுமீன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே என்ன நடத்துனா, அந்தந்த சமயத்தைச் சேர்ந்த உருபொருள்வாதிகள் ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்த, இப்போ பௌத்த சமயம் சமண சமயம் சொல்லி பல சமயங்கள் அந்த ஊரில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அப்படிப்பட்ட பல சமயத்தைச் சேர்ந்தவங்க பட்டிமன்றங்கள் நடத்துங்க. அப்போ சங்க காலத்திலேயே பட்டிமன்றம் அப்படி சொல்லப்பட்ட வார்த்தையானது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலையில் வந்திருக்கு பார்த்தீங்களா, பட்டிமண்டத்து பாங்கறிந்து ஏற்றுமீன். பாங்கறிந்துனா நல்லா தெரிஞ்சு அதை நடத்துங்க, நல்லா தெரிஞ்சு நினச்சிங்க நடத்துங்க. பட்டிமன்றத்தை பற்றி பேசப்பட்ட காப்பியம் எதுனா மணிமேகலை, சிம்பிளாக கேள்வி கேட்கலாம். பட்டிமன்றத்தை பற்றி பேசப்பட்ட காப்பியம் எது, மணிமேகலை. அப்போ ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன், சரிங்களா. பற்றாமாக்கள் அருமையாக சொல்ல வராங்க, பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலமீன் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அப்படின்னு நடத்தா பற்றாமாக்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேயுமே நிகழ்ச்சி நடத்தினாங்க, அந்த நிகழ்ச்சி கெடுக்கிறதுக்காக அகைன்ஸ்ட் பார்ட்டி இருப்பாங்க, அதாவது பற்றாமாக்கள் விருப்பம் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்க சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க, அதான் பற்றாமாக்கள் விருப்பம் இல்லாத மக்கள் தம் கூட இருப்பாங்க. தம்முடன் ஆயினும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் விருப்பம் இல்லாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்க தம் கூட இருப்பாங்க தான். அவங்க இருந்தாங்கன்னா செற்றமும் கலாமும் செய்யாத அகலமீன், நம்ம கூட சண்டைக்கு வருவோம், அவங்க கூட செற்றம் அப்படின்னா கோபம், செற்றம்னா என்ன அர்த்தம், கோபம் அல்லது சினம், கலாம் அப்படின்னா போர், சண்டை போட்டுறாதீங்க, அவங்க கூட கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக வருவாங்க, ஆனால் என்ன செஞ்சிடாதீங்க, சண்டை போட்டுறாங்க. அப்போ திருவிழா நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம ஊரில் திருவிழா நடத்த போகிறாங்க, முதல் நாள் கூட்டம் போடுதாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டம் போடும்போது பெரிய பெரியாளுக்கெல்லாம் சொல்லுவாங்களா, இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ சண்டை போடுறதுக்கு வருவாங்க, என்ன செய்யக்கூடாது, சண்டை போட்டுறாங்க, தப்பிச்சு அங்கே தள்ளி போயிடுங்க, பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படி சொல்ல வராங்க. வெண்மணல் குற்றமும் பாருங்கள், வெண்மணல் குன்றமும் விரிபூன் சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூன் துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல், ரொம்ப முக்கியமானது, எத்தனை நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தால், இப்போ இந்த இதுதான் நிகழ்ச்சி நடக்க போகுது, அதாவது இந்த இந்திர விழான்னு சொல்கிறாங்களா, இந்த இந்திர விழா நடக்க போகுது. இந்திர விழா எத்தனை நடக்குமாம்மா, நாலேல் நாலு இன்ட்டு ஏழு, எவ்வளோ நாள் நடக்கும், 28 நாள் நடக்கும். கேள்வி கேட்பாங்க, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் குறிப்பிடக்கூடிய இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும், எத்தனை நாள் நடைபெறும், 28 நாள் நடக்கும். அந்த 28 நாள் நடக்கக்கூடிய இந்த இந்திர விழாவை எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொன்னால், வெண்மணல் குன்றமும் நல்லா வெள்ள மணல் இருக்கக்கூடிய குன்று குன்றாக இருக்கும்ல, நல்லா உட்காரக்குமே நல்லா இருக்க மாதிரி அந்த வெண்மணல் குன்று அந்த குன்றில் போய் உட்காந்துக்கலாம். விரிபூஞ்சோலை, விரிபூஞ்சோலை நல்லா பூஞ்சோலைக்குள்ளே நல்லா நல்லா நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய விரி பூஞ்சோலைக்குள்ளே தன்மணல் துருத்தியும் அப்படின்னா, அந்த துருத்தின்ற வார்த்தை எதை தெரியுமா குடிக்குது, ரெண்டு பக்கம் தண்ணி, ரெண்டு பக்கம் தண்ணி, அந்த ரெண்டு பக்கம் தண்ணியில் நடுவில் மேடு, அப்போ ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கக்கூடிய ஆற்று இடைக்கு இடைப்பட்ட மேட்டுக்கு பேர் தான் துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தாழ் பூந்துறைனா விரி பூஞ்சோலைன்னு நிறைய பூக்கள் இருக்குது, விரிந்து காணப்படும் தாழ் பூஞ்சோலை, அதாவது தாழ் பூந்துறை அப்படின்னா ரொம்ப ரொம்ப உள்ள தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதான் தாழ் பூந்துறை. அப்போ தாழ் பூந்துறை தேவரும் மக்களும், தேவர் தனியாக மக்கள் தனியெல்லாம் கிடையாது, தெய்வம் தனியாக மக்கள் தனியெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும், எத்தனை நாள், நாளில் நாளில் 28 நாள் இந்த நிகழ்ச்சி நடக்கும், எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த முரசடிக்கிறவன் சொல்கிறான். யார் சொல்கிறாப்புல, முரசடிக்கிறவன் அப்படி முரசடிக்கணும் சொல்லும்போது, இப்படி முரசடிக்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு, அவருக்கு பின்னாடி நிறைய பேர் முன்னாடி நின்று கேட்டுட்டு இருக்காங்க, சமயவாதிகள், காலத்தை கணக்கிடக்கூடியவர்கள், அடுத்து வந்து பல மொழி பேசக்கூடிய வணிகர்கள், அடுத்து மக்கள், ஐம்பெருங்குழு, என்பேராயம், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த முரசடிகளுக்கு பின்னாடி அரச சபையிலேருந்து சில பேர் வந்து நிற்கிறாங்க, எதுக்கு, சப்போர்ட்டுக்கு, அந்த மாதிரி நிகழ்ச்சிக்காக எல்லாரும் வந்து கூட்டம் கூட்டாங்களா இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒளிருவாள் மரவரும் தேவரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி அப்படின்னு சொன்னால், இவன் வந்து கண்முரசு அந்த முரசை வந்து அடிக்கிறான், முரசை அடிக்கும் போது அவன் பின்னாடி வந்து யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா, ஒளிருவாள் மரவர், மரவர் அப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் கால்படை, காலால் படை வீரர்கள், காலால் காலால் படை வீரர்கள், சரிங்களா, காலால் படை வீரர்கள், சரிங்களா, ரைட். அப்போ ஒளிர் நல்லா கையில் வாள் வச்சுருக்காங்க, நல்லா ஒளிர் வாள், அந்த ஒளிர் வாளை வச்சுக்கிட்டு வீரர்கள் வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா தேரும் தேர்ப்படை வந்து நிற்குது, அந்த பக்கம் பார்த்தா மா மானா குதிரைப்படை, மானா என்ன அர்த்தம், குதிரைப்படை, சரிங்களா, அந்த குதிரைப்படை வந்து நிற்குது. இந்த பக்கம் பார்த்தா களிரும், களிர என்ன அர்த்தம், யானைப்படை. அப்போ அந்த அரைமனையில் இருக்கக்கூடிய காலால் படை வீரர்கள், தேர்ப்படை வீரர்கள், அடுத்த குதிரைப்படை வீரர்கள், அடுத்து என்னது யானைப்படை வீரர்கள் எல்லாரும் வந்து நிற்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் இவர் முரசடிக்க, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் சமய கணக்கர்கள்,
அடுத்து காலத்தை கணக்கெடுறவங்க, பழமொழி பேசக்கூடியவங்க, மக்கள், ஐம்பெருங்குழு, என் பேர் ஆயம் எல்லாரும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நினைச்சிடறாரு. முரசடிச்சு முடிச்சுட்டு இந்திர விழாவை நம்ம நல்லபடியாக நடத்தணும், இந்த இந்திர விழாவை நம்ம நல்லபடியாக நடத்தும் போது நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்ல பாருங்க. பசியும் பிணியும் பகையும் நீங்கி ஏன் இந்திர விழா நடத்துகிறோம், இதெல்லாம் நடத்தினா இதெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறக்காக சொல்ல வராங்க. பசியும் பிணியும் பகையும் நீக்கி வசியும் வளனும் சுரக்க, இதுக்கு தான் இந்திர விழா நடத்துகிறாங்க. இந்திர விழா எதுக்கு நடத்துகிறாங்க, ஊரில் பசி இருக்கக்கூடாது, பிணினா நோய், நோய் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கிடணும், பகை வரக்கூடாது, நாட்டுக்கு சண்டை வர்றதுக்கு பகை வரக்கூடாது. அடுத்து வசி, வசினா என்ன அர்த்தம், மழை. வசினா என்ன அர்த்தம், மழை. இந்த மழை நல்லா பெய்யணும், வளம் சுரக்கிறதுக்காக எல்லாம் நல்லா சுரக்கணும், எந்த சண்டையும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லோரும் மக்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு நல்லா செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, அணிவிழா அரைந்தனன் அகனரன் மருங்கன அப்படின்னா அப்படி அந்த கூட்டத்தில் அப்படியே முன்னாடி நின்று அந்த முரசடிச்சு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். மக்கள் எல்லோரும் ஆரவாரம் பண்ணி ஆஹா இந்திர விழா நடத்த போகிறோம், இந்திர விழாவில் இதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்திர விழாவோட அமைப்பை அப்படியே அப்படியே வர்ணனை பண்ணி இந்த ஊரில் இந்த இடத்த இப்படி டெக்கரேஷன் பண்ணணும், இது அப்படி பண்ணணும். நம்ம சொல்லுவோம்ல ஊரில் கூட்டம் போடும்போது எங்களுக்கு நீங்கள் முளப்பாறையை தூக்குங்க தூக்காமல் போங்க, நீங்கள் வந்து கரகத்தை தூக்குங்க தூக்காமல் போங்க, ஆனால் எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படி குசிப்படுத்திவிடக்கூடிய அந்த சிச்சுவேஷனை தான் இந்த இடத்துல இந்திர விழா காட்சின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்திர விழா காட்சின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் அந்த பாடலில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கள். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அறிஞ்சல் பொருட்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அடுத்து இலக்கண குறிப்பு கண்டிப்பாக நிச்சயிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்ம அறிஞ்சல் பொருள் பார்க்கலாமா, இதில் அறிஞ்சல் பொருள் என்ன சொல்ல வராங்க பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். மணிமேகலை இதில் பாருங்கள், ஐம்பெருங்குழு என் பேராயம். ஐம்பெருங்குழு அப்படின்னா அமைச்சர், படைத்தலைவர், சடங்கு செய்விப்போர், தூதர், சரணர். சரணர் சரணர் அப்படின்னா ஒற்றர், சரணனது ஒற்றர். இவங்கெல்லாம் சேர்ந்து ஐம்பெருங்குழுன்னு சொல்லுவாங்க. ஐம்பெருங்குழு யார் யார், அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சரணரனது ஒற்றர் சரிங்களா. இதுவே என் பேராயம் கரணத்தியவர், கரணத்தியலவர், கரண காரியமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு, கர்மவாதி, கர்ம விதிகளை பின்பற்றக்கூடியவன் ஒருத்தன். இவங்க எல்லாமே அரசனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு டீம் தான். கனக சுற்றம், கனகம்னா காடு, காடுகளை சுற்றி காப்பாற்றக்கூடியவன், கடை காப்பாளர், எல்லைகளை காப்பாற்றக்கூடியவன், நகர மாந்தர், நகரத்தை காப்பாற்றக்கூடியவன், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர், இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா என் பேராயம். ஐம்பெருங்குழுவிலும் என் பேர் ஆயத்தின் இடைபெற ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா படைத்தலைவர். இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், படைத்தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு இடத்துல நினச்சிறாங்க இருக்கிறாங்க சரிங்களா. ரைட், ஓகே. இதுதான் அந்த இதனுடைய அந்த ஐம்பெருங்குழு என் பேர் ஆயம். இப்போ இதில் வரக்கூடிய அறிஞ்சல் பொருள் என்ன பாருங்கள், குழி அப்படின்னா ஒன்று குடி. அப்போ ஒன்று குடின்னா வான்பதி தன்னுள் ஒன்று குழி அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க, முரசறிவிக்கு வராங்க, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ குழினா ஒன்று குடி. தோமரும் கோட்டியும், கோட்டினா மன்றம், மண்டபம், அந்த மண்டபத்தில் எந்த விதமான குற்றம் இல்லாத மண்டபம். அப்போ தோம் என்ற வார்த்தை எதை குறிக்கணும், குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம், நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா கோட்டின்னு அர்த்தம் மன்றம். அடுத்த வார்த்தை வசி, மலை. வசியும் 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 வளனும் சுரக்க, பசியும் பிணியும் பகையும் நீக்கி வசியும் வளனும் சுரக்குன்னு படிச்சுமா இல்லையா. அப்போ முரசு அறிவிக்கும் போது பசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, வசி வேணும். வசின்னு என்ன அர்த்தம், மழை வேணும், வளம் வேணும் அப்படிங்கிறத அங்கே சொல்ல வராங்க. சற்றமும், சற்றமும் என்ன அர்த்தம், சினம். கோவப்படுறாங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லணும்ல, அப்போ சற்றம் வார்த்தை எதை குறிக்குது, சினம். அடுத்து கதலிகை கொடி, கதலிகை கொடி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிறு சிறு சின்ன சின்ன கொடியாக சேர்த்து பெரிய கொடியாக கட்டி வைக்க, அதான் சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, சிறு சிறு கொடியாக வச்சு பெருசாக பல கொடியாக கட்டினது பேர் தான் கதலிகை கொடின்னு சொல்கிறாங்க. அடுத்து புலம், புலம் புலம்பல் ஆளிகை, புலம் புலம் ஆளிகை, அப்போ புலம்னா பொன்னாலான ஆளிகைகள், துரிகைகள், அதான் புலம் அப்படின்னா பொன். அடுத்து வேதிகை, அப்போ அந்த வேதிகை அப்படின்னா அந்த திண்ணை, தின்ன தின்ன மரத்தில், அதாவது தின்ன வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில் அந்த தூணில் அழகான நல்லா அந்த மாலையை வந்து முத்து போடக்கூடிய மாலையை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதுதான். அடுத்து தூணம்னா தூண், ஏற்கனவே சொன்ன வார்த்தை. அடுத்து தாமம், நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை தான், தாமம் அப்படின்னா மாலை. அடுத்து வந்து கலாம், கலாம் அப்படின்னா என்ன எதை குறிக்கிதுன்னா போர், கலாம் செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கழகம் அப்படிங்கிற வார்த்தையும் கொடுக்குறாங்க. சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள், பழம்பொழி பேசக்கூடிய மக்கள், அதான் பாடை மாக்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பாடை மாக்கள் அப்படிங்கிற வார்த்தை. கால் ஊன்று கொடி, அதாவது காமூன்று கொடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கால் ஊன்று கொடி தான் சொல்லுவாங்க, அது எடுத்து போல கால் ஊன்று கொடி, அதாவது கொம்புகளில் கட்டக்கூடிய அந்த கொடி, குச்சியில் வச்சு கட்டக்கூடிய அந்த கொடிகள், அதான் கால் ஊன்று கொடிகள். அடுத்து விலோதம், விலோதம்னா துணியில் கட்டக்கூடிய கொடிகள், அதான் துணியாலான கொடிகள்னு சொல்கிறாங்க. பிணி அப்படின்னா நோய்,
பிணின்னு அர்த்தம் நோய் சரிங்களா ரைட் அடுத்தது ரெண்டு சொல்லி நீ வரணும் பிணி அடுத்தது துருத்தி துருத்தி என்றால் என்ன ஆற்றிடை குறை அதாவது ரெண்டு பக்கம் தண்ணி போகுது நடுவில் மேடு இருக்குது அது பேர் தான் துருத்தி அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இதுதான் இந்த பாடலில் கொடுக்கப்பட்ட அறிஞ்சல் பொருள் மறுபடியும் பாருங்கள் குழினா ஒன்று குடி தோம் அப்படின்னா குற்றம் கோட்டினா மன்றம் பசி மழை செற்றம் சினம் அடுத்து வந்து கதலிகை கொடி சிறு சிறு கொடியில் பெரிய கொடி ஆக்குனது பொலம்னா பொண்ணு வேதிகைனா திண்ணை தூணம்னா தூண் தாமம்னா மாலை கலாம் அப்படின்னா போர் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடை மக்கள் பழமொழி பேசும் மக்கள் கால் ஊன்று கொடி கொம்புகளில் கட்டக்கூடிய அந்த கொடி விலோதம் துணியிலான கொடி அடுத்து பிணின்னா நோய் அடுத்த வாரத்தை வந்து துருத்தினா ரெண்டு ஆடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேடு அதான் சொல்கிறாங்க சரி இப்போ இந்த பாட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரைட் முதல் வாரத்தை பாருங்கள் தோரண வீதியும் தோமரும் கோட்டியும் இந்த இடத்துல உம் உம் வார்த்தை வந்திருக்கு உம் உம் வார்த்தைகள் வெளிப்பட்டு வந்தால் அதற்கு பேர் என்ன எண்ணுமை நான் போன இதில் சொல்லியிருக்கோம் உம் உம்கள் வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை உம்கள் மறைந்து வந்தால் உம்மை தொகை ஒரே ஒரு உம் மட்டும் வந்தால் அது பேர் முற்றுமை மறந்துடக்கூடாது அப்போ ரெண்டு உம் வந்திருக்கு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட உம்கள் தொடர்ச்சியாக வெளிப்பட்டு வந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லணும் எண்ணுமைன்னு சொல்லணும் ரைட் அடுத்து காய்கொலை கமுகு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது தமிழில் வேற்றுமை வந்து எட்டு தமிழில் வந்து வேற்றுமை வந்து வேற்றுமை அப்படி சொன்னால் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு வேற்றுமை இருக்குது சரிங்களா இதில் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உருபு இல்லை இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் என்ன உண்டுன்னா உருபு உண்டு சரிங்களா இந்த உருபு ஐயாளுக்கு இன்னது கண் ஐ ஆள் கு இன் அது கண் சரிங்களா இதான் வேற்றுமை உருபுகள்னு சொல்லுவாங்க ரைட் இப்போ கீழே பாருங்களேன் காய்கொலை கமுகு இதை என்ன பேர் சொல்கிறாங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்ல வராங்க சரி இப்போ இந்த இடத்துல நான் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு கொண்டு வந்து சேர்க்குறேன் காய்குலை கமுகு ஏற்கனவே காய்குலை அந்த இடத்துல ஐ இருக்குது ஐ உள்ளே இருக்குது கமுகு கமுன்னா பாக்கு காய் நல்லா காயும் குலையமாக இருக்கக்கூடிய பாக்கு மரம்னு சொல்ல வராங்க அதான் காய்குலை கமுகு ஐ என்பது வெளிப்பட்டு வந்திருக்கு இந்த இடத்துல இந்த ஐயை வேற்றுமை உருவம் மட்டும் நம்ம மறைஞ்சிருந்தாலோ இல்லை வெளிப்பட்டு வந்தால் வேற்றுமைன்னு சொல்லுவோம் மறைஞ்சு வந்தால் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஐயோட சேர்த்து ஏதோ ஒரு வார்த்தையை வந்து உள்ளே நீங்கள் சேர்த்தா தான் அதுக்கு பொருள் வர மாதிரி இருக்குது எப்படி சொல்லலாம் காய்களை உடைய கமுகு அப்படி சொல்லாமல் காய்குலைகளை உடைய கமுகு அப்போ காய்குலை காயும் குலைகளையும் உடைய கமுகு கமுகுன்னு அர்த்தம் பார்க்க மரம் அப்போ இந்த இடத்துல உடைய அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும் இந்த உடையங்கிற வார்த்தை வந்தால் தான் அதுக்கு பொருள் இருக்கும் அதே மாதிரி பாருங்களேன் பூக்கொடி வள்ளி பூக்கொடிகளை உடைய வள்ளி பூக்கொடிகளை உடைய வள்ளி சரி அடுத்து முத்து தாமம் முத்துக்களை உடைய தாமம் முத்தாமம்னா என்ன மாலை முத்துக்களை உடைய மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மூணுலேயுமே என்ன வரணும்னா உடைய வரணும் ஐ வரணும் அதோடு சேர்த்து ப்ளஸ் யார் வரணும்னா உடைய வரணும் இப்படி ஐ ப்ளஸ் உடைய அந்த வேற்றுமை உருவோடு வேறு ஏதாவது வார்த்தைகள் சேர்ந்து வந்தால் தான் பொருள் தரமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை யோசிக்கலாமா உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை வேற்றுமை உருவுகளோடு வேறு ஏதேன்னு வார்த்தைகள் மறைந்து வந்தால் அதற்கு பெயர் உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை எந்த வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவு அதனால் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைன்னு சொல்ல வராங்க சரி அடுத்து மாற்று மீன் பரப்பு மீன் மாற்றுங்க பரப்புங்க கட்டளையாக சொல்கிறாங்க ஸோ அப்போ இது பேர் என்னது ஏவல் வினைமுற்றுக்கள் ஏவலில் சொல்கிறாங்க கட்டளையாக சொல்கிறாங்க ரைட் அடுத்த வாரத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் சால உரு தவ நனி கூர் களி இந்த ஆறு வார்த்தைகள் வந்தாங்கன்னா அது பேர் உரிச்சொல்னு சொல்லுவாங்க இங்கே என்ன வார்த்தை வந்திருக்குன்னா உரு உரு வந்ததுனால இது பேர் என்னென்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்து தால் பூந்துறை தால் பூந்துறை என்பது வினைத்தொகை மூணு காலமும் மறைஞ்சிருக்கு எப்படி தாழ்ந்த பூந்துறை தாழ்கின்ற பூந்துறை தாளும் பூந்துறை அப்படி சொல்லி முக்காலமும் மறைந்துள்ளதால் இதற்கு பெயர் இருந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வினைத்தொகைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் பாங்கறிந்து இதுவும் அதே தான் இது வந்து இந்த இடத்துல உடையங்கிற வார்த்தை வரல பாருங்கள் பாங்கை உடைய அறிந்து அப்படி வரல பாங்கை அறிந்து வெறும் ஐ மட்டும்தான் இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு அப்போ இதுக்கு பேர் என்ன பேருனா இரண்டாம் வேற்றுமை தொகை ஏன்னா ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவம் இல்லையா அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை சரி அடுத்து நன்பொருள் நன்மை கூட்டல் பொருள் மை விகுதி மறைஞ்சிருக்கு தன் மணல் தன்மை கூட்டல் மணல் அடுத்து நல்லுரை நன்மை கூட்டல் உரை இப்போ இந்த மூணுலேயுமே மை விகுதி மறைஞ்சிருக்குனால இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பண்புத்தொகை இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க பண்புத்தொகை ஸோ இதான் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க தோரண வீதியும் தோம் அரும் கோட்டியும் ஊமும் மறைஞ்சு வந்திருக்கு எண்ணுமை அடுத்த காய்குலை கமுகு
பூக்குடி வள்ளி முத்துத்தாமம் இந்த மூணு வார்த்தைகளை ஐ கூட்டல் உடைய மறைந்து வந்திருக்கு. அதனால் அதில் பெயர் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. அடுத்து மாட்சுமீன் பரப்பியும் ஏவலாக கட்டளையாக சொல்கிறாங்க, அதனால் பேர் ஏவல் வினைமூற்று. அடுத்து உரு பொருள் சால உரு தவ நனி கூறு களி இந்த வார்த்தைகள் வந்து வந்தால் அது பேர் என்னது உரிச்சொல் சொல்லுவாங்க. தால் பூந்துரை மூணு வார்த்தைகள் மூணு காலமும் மறைந்திருப்பதால் அதற்கு பேர் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா விடைத்தொகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாங்கறிந்து பாங்கை அறிந்து, அப்போ இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு மட்டும் மறைஞ்சிருக்கு, அதனால் இது பேர் இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து நண்பொருள் தன்மணல் நல்லுரை மூணுலேயுமே மை விகுதி மறைந்திருப்பதனால் இதற்கு பேர் என்னதுன்னா பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதோட உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இயல் மூணு வந்து நிறைவு பெற்றது. அப்போ இயல் மூணில் ஒரே ஒரு பாடம் தான் மணிமேகலை பாடம் தான், பாடத்தை வந்து நம்ம படிச்சிட்டோம். அது ஏ மூணில் திருக்குறள் இருக்கும், திருக்குறளை மொத்தமாக ஒன்பதாம் வகுப்பு முடிஞ்ச உடனே மொத்தமாக திருக்குறளை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சிக்கலாம். மொத்தமாக மொத்த கிட்டத்தட்ட ஒரு 30 திருக்குறள் இருக்கும், அதை ஒன்றா சேர்த்து வச்சு என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சு வச்சுக்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.